சிவாய நமக, ஓம் 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 சக்தி, ஓம் சிவாய நமக, ஓம் சக்தி, ஓம் சிவாய நமக, ஓம் சக்தி. தங்கள் கோரிக்கை ஈடேற சக்தி அருள் புரிவாராக. நிறுத்தம். பிரம்மபுத்திரா, இன்று வேறு யாரும் உமது கண்ணுக்கு படவில்லை போதும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பார்த்து வெகுநாள் ஆயிற்று, பார்த்து விட்டு போகலாமே என்று வந்தேன். வந்தது தவறா? வந்தது தவறல்ல, கூறியதுதான் தவறு. தவறா? ஓம் சக்தி என்று தானே கூறினேன், அது குற்றமா? குற்றம், குற்றம், குற்றம். வேறு யாராகிலும் இவ்வாறு உரைத்திருந்தால் அக்கணமே எமது கோபம் சாபமாகி பாவத்தில் ஆழ்த்தியிருக்கும். இது என்ன முனிவரே, சிவபக்தனாகிய நீரே சக்தியை புறக்கணிக்கலாமா? நாரதரே, உமது வேலையை எம்மிடமே தொடங்கிவிட்டீரா? பொன்னை விரும்பும் ஒருவன் என்றுமே மண்ணை விரும்பார். அந்த மண்ணிலிருந்து தானே பொன்னே விளைகிறது. விளைந்தால் அதற்காக பொன்னை காட்டில் மண்ணை உயர்வாக கொள்ள முடியுமா? சதிபதி என்று தானே சொல்கிறோம், முதலில் சக்திக்குத்தானே இடமளிக்கின்றோம். இல்லை, சதிபதி என்றாலே சதிக்கு தலைவன் பதி என்றே பொருள், சக்திக்கு தலைவன் சிவன் என்றே பொருள். எங்கும் எதனிலும் உயிராய் உருவாய் அருவாய் விளங்கும் சிவனே முதல்வன். அந்த சிவன் செயல்பட வலிமை அளிப்பது சக்தி தானே? அந்த சக்தி செயல்பட சிவனாய் விளங்குவதே சிவம் தானே? அதோ பாரு. ஓம் சிவாய நமக. சிவன்தான் சீவன், சீவன் இல்லை என்றால் சவம். வெறும் சவத்தை வைத்துக் கொண்டு சக்தி எங்கனும் செயல்படும். சீவனான சிவன் பிரிந்தால் சீவராசுகள் அனைத்துமே தடமாகும். சக்தியான சங்கரியும் ஒடுங்குவாள். நான்முகன் முதலாக அனைத்துயருமே ஒடுங்கும். சூரியன் சந்திரன் நெருப்பு ஆகிய முச்சுடர்களும் ஒளியிழந்து இருள் சூழும். பஞ்சபூதங்கள் அற்றுப்போம். ஆதலால் அனைத்துக்கும் சீவனான சிவமே முதற் கடவுள். ஓம் நம சிவாய. எனது ஐயன் உடுக்கையின் ஒலியால் உயர் தோற்றத்தை அளித்து அருட்கரத்தால் அரவணைத்து ஆனந்த நடனம் புரிந்து அனைத்தையும் உருவாக்கிய சிவம் எங்கே? பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு இடமளிக்கும் சக்தி எங்கே? சக்தியை நீக்கி சிவனே என்று தனித்து நிற்பதுதான் சிவோகம். அப்படி என்றால் தாங்கள் மும்மூர்த்திகளையும் வலம் வந்து வணங்கும் தருணம் சதியை விடுத்து பதியை மட்டும்தான் வணங்குகின்றீர்களா? ஆ, என் வழிபாடு முறையே அதுதான். வாரு, எம்மோடு வந்து பாரு. ஓம் நமச்சிவாய். ஏதேனும் செய்தி உண்டா தந்தையே? ஆண் பெண் என்ற வேதத்தை கடந்ததுதானே பக்தி? ஆம் மைந்தா, அதில் என்ன ஐயம்? அப்படி என்றால் சற்று முன் பிருங்கி முனிவர் வண்டாக வந்து தங்களை மட்டும் வலம் வந்து வணங்கிச் செல்ல காரணம் என்ன? மைந்தா, இது இன்று நேற்றல்ல, வெகு நாட்களாகவே இப்படி நடந்து வருகிறது. உன் தந்தையாரிடம் கேட்டதற்கு உன்னை வணங்கினாலும் என்னை வணங்கினாலும் ஒன்றுதானே என்று ஆ முனிவனுக்கு சாதகமாக பேசுகிறார். சாதகம் மட்டுமல்ல தாயே, அதுதான் உண்மையும் கூட. இருந்தாலும் இந்த பிரிஞ்சி முனிவருக்கு இத்துணை அகம்பாவம் இருக்க கூடாது. இதை தாங்கள் எப்படித்தான் பொறுத்துக் கொண்டீர்களோ எனக்கே வியப்பாக இருக்கிறது. நாரதா, இதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது? நிகழ்ச்சி மாறும் போது வியப்பும் திகைப்பும் ஏற்படுவது சகஜம்தானே. தங்களை வணங்கினாலும் தாயை வணங்கினாலும் ஒன்றுதான் என்றால், தாயை அலட்சியப்படுத்தினாலும் தங்களை அலட்சியப்படுத்தினாலும் ஒன்றுதானே? கேள் நாரதா, நன்றாக கேள். கேள்வி பிறந்தால்தான் முடிவு தெரியும்.
இப்பொழுது தாயும் மகனும் எந்த முடிவை எதிர்பார்க்கிறீர்கள் என்றே விளங்கவில்லையே. விளங்க வேண்டியது தங்களுக்கல்ல தந்தையே, தங்கள் பக்தனுக்குத்தான். அறியாமையில் மூழ்கி கிடக்கும் அந்த முனிவனுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் இல்லையா தாயே? அதுதான் எனது விருப்பமும். நாரதா, நீ பாடத்தை புகட்ட போவது பிரிங்கி முனிவனுக்கா இல்லை உன் தாய்க்கா? தந்தையே, இது என்ன நிந்தை? தாய்க்கு பாடமா? பாடத்தின் பொருளே தாயல்லவா? அப்படி என்றால் நீ என்னதான் செய்ய வேண்டும் என நினைக்கிறாய்? தந்தையே, தாங்கள் அறியாததான், நான்கு வேதங்களுக்கும் பிறப்பிடம் தாங்கள். அந்த வேதங்களின் மகிமையை விளக்கும் சொல்லாக இருப்பவள் தாய். அந்த சொல்லை வெளிப்படுத்துவது நாவு. அந்த நாவிலே அன்னையின் அம்சம் நிலைத்திருக்க இடமளித்து விட்டால் பின்னர் பிரிவினைக்கே இடம் இருக்காதல்லவா? அதுதான் சரி. அவ்வாறே ஆக, தேவியின் விருப்பம் போல் நாமகள் என்று பெயரோடு விளங்க அருட்புரிந்தோ. லட்சுமி நாராயண நமோ நம, மகாலட்சுமி சமேதா நமோ நம, லட்சுமி நாராயண நமோ நம, மகாலட்சுமி சமேதா நமோ நம. என்ன நாரதா, என்றுமில்லாமல் இன்று ஏனோ லட்சுமி ஸ்தோத்திரம் பலமாக இருக்கின்றதே? என்ன செய்வது, கலைமகளுக்கு வந்த கோபம் சிறுமகளுக்கும் எங்கு வந்துவிடுமோ என அஞ்சித்தான் அவ்வாறு குறிப்பிட்டேன். கலைமகளுக்கு கோபமா? ஏன், எதற்காக? எல்லாம் அந்த பிரிங்கி முனிவரால் வந்த வினைதான். வண்டூருவில் அவர் இங்கும் வந்திருப்பாரே. அதுதான் அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சி ஆயிற்றே, வராமல் இருப்பாரா? பாவம் பிரிங்கி முனிவர், இனிமேல் பிரம்மனை மட்டும் வலம் வரவோ வணங்கவோ அவரால் முடியவே முடியாது. ஏன், எதற்காக? நான்முகன் நாவிலே தனது அம்சம் இணைந்திருக்க சரஸ்வதி தேவி பிரம்மனிடமே வரத்தை பெற்று விட்டார்கள். இனி எவ்வாறு தேவியை நீக்கி பிரம்மனை மட்டும் வலம் வந்து வணங்க முடியும்? சரியாக செய்தால் சரஸ்வதி, மூட மதிபடைத்த முனிவருக்கு சரியான முடிவு. தேவி பக்தரை தூற்றுவது எம்மை தூற்றுவது போலாம். அதிலும் பிரிங்கி முனிவர் அரும் பெரும் பக்தர். ஆம் தாயே, அது முற்றிலும் உண்மை. அவர் நினைத்தால் ஏதும் நிகழ்த்தலாம், எதையும் நிராகரிக்கலாம். அந்த அளவிற்கு தவ வலிமை படைத்தவர் அவர். அதற்காக சதியை துதித்து சதியை துச்சமாக நினைக்க வேண்டுமா? அப்படி நினைக்கலாமா? அது மாபெரும் தவறாயிற்று, அநீதி ஆயிற்று, நீதிக்கே புறம்பாளராயிற்று. என்னடா, உன் கைங்கரியம் இங்கும் மாறமாகிவிட்டதா? நாராயண நாராயண, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீதியைத்தான் நினைவுபடுத்தினேன். இணைப்பின் இலக்கணமே சதிபதி. இதனை அறியாத பிரிங்கி முனிவர் அன்னை மகாலட்சுமியை அவமதித்து அலட்சியப்படுத்தினார் என்றால் அது பிரிங்கி முனிவனின் குறைமதியைத்தான் காட்டுகிறது. இவ்வகையில் அம்முனிவனுக்கு அறிவு புகட்டித்தான் ஆக வேண்டும். இதை தாங்கள் என்றோ செய்திருக்க வேண்டியது. இத்துளை காலம் விட்டு வைத்ததே தவறு. என்னாரதா, கலைமகளுக்குத்தான் பிரம்மன் நாவிலை இடம்பெறச் செய்து நாமகளாக விளங்க செய்து விட்டாய். இனி மகாலட்சுமி தேவிக்கு எந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ? தேர்ந்தெடுப்பது என்ன, தாங்கள் தான் அடிக்கடி கூறுவீர்களே, உன் ஒருத்தியை தவிர என் இதயத்தில் வேறு யாருக்குமே இடமில்லை என்று. அந்த இடம் இப்போது என்னவாயிற்று? ஆஹா, மிகவும் பொருத்தமான இடம். அண்டங்கள் உய்ய அஷ்டலக்ஷ்மிகளாக விளங்கும் மகாலட்சுமியின் அம்சம் திருமால் அகத்திலே திருமகளாக திகழ என்னே பாக்கியம், என்னே பாக்கியம். தேவியின் விருப்பம் தேவையான திருப்பம். நாரதா, நீ நடத்தும் இந்நாடகத்தால் ஏற்படும் விளைவு எங்கு போய் முடியப் போகிறது என்று கூடிய விரைவில் அனைவருக்குமே விளங்கிவிடும். தேவி விரும்பிய வண்ணமே தேவியின் அம்சம் எமது இதயத்தில் நிலைத்திருக்க யாம் வரமளி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்ன நாரதா, நீயும் பிரிங்கி முனிவனை போல் எம்மை அலட்சியப்படுத்துகிறாயா? சிவசிவா, அந்த பிரிங்கி முனிவர் வண்டூர்வில் இங்கும் வந்தாரா? நான் நினைத்தது சரியாகிவிட்டது. சக்தி தேவியான தங்களையுமா அலட்சியப்படுத்தினார்? என்னே கொடுமை, என்னே கொடுமை. நாரதா, இதில் என்ன கொடுமை? சதிபதி என்றாலே சமநிலையை குறிப்பதுதானே. எம்மை வணங்கினாலும் தேவியை வணங்கினாலும் ஒன்றுதானே. இதே பதிலைத்தான் பிரம்மனும் திருமாலும் கூறினார்கள். ஆனால் தேவியர்கள் அதை ஏற்க மறுத்து பிரம்மன் நாவில் கலைமகள் அம்சமும் திருமால் மார்பில் திருமகள் அம்சமும் என்றென்று நிலைத்திருக்க வரத்தை பெற்று விட்டார்கள். பாவம் பிரிங்கி முனிவர், இனி என்ன செய்வாரோ, எவ்வாறு வலம் வந்து வணங்குவாரோ நினைத்தாலே பரிதாபமாக இருக்கிறது. சக்தியின் மகிமையை உணராத முனிவனுக்கு இது சரியான பாடம். பிரிங்கி முனிவன் மாபெரும் பக்தன், தன் தவ வலிமையால் மும்மூர்த்திகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தான். ஆற்றல் என்ற சொல்லே சக்தியை குறிப்பதுதானே. என் அருள் இல்லை என்றால் வண்டாக மாறவோ பலம் வந்து வணங்கவோ எவ்வாறு முடியும்? ஆஹா, பொருத்தமான கேள்வி. இதற்கு விடையளிக்க பிரிங்கி முனிவர் என்ன, ஈசனாலுமே முடியாது. மன்னிக்க வேண்டும் நாரதா, உனது லீலை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது.
இவை அனைத்துக்கும் காரணம் நீதான் என்று எனக்கு விளங்கிவிட்டது. சிவசிவா சிவசிவா, பிரங்கிமுனி இவர் சக்தி தேவியை அவமதித்தால் அதற்கு நானா காரணம்? கலைமகளும் திருமகளும் பிரங்கிமுனிவரின் அகம்பாவத்தை அடக்க வரத்தை பெற்றால் அதற்கும் நானா காரணம்? இதோ சக்தி தேவியே இருக்கிறார்கள். அவர்களாகவே விருப்பமுற்று தங்கள் உடலில் சரிபாதியாக சிறசு முதல் கால் வரை இடதுபாக முழுமையும் சக்தியின் அம்சம் இணைந்திருக்க தங்களிடமிருந்து வரத்தை பெறுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அதற்கும் நான் தான் காரணமா? நாரதா, நீ கூறி முடித்ததிலிருந்தே காரணகர்த்தா யார் என்று எனக்கு விளங்கிவிட்டது. இனி நிகழ்த்த வேண்டிய காரியத்தையும் நீயே கூறிவிடேன். அதை நான் கூறுகிறேன். முனிவன் அகந்தை அடங்கவும் அகங்காரம் ஒடுங்கவும் நாரதன் குறிப்பிட்டவாறே தங்கள் உடலில் சரிவாதியாக இடது பாகம் முழுமையும் எனது அம்சம் இணைந்திருக்க வரம் தந்தருள வேண்டும். அவ்வாறே அளித்தோம் தேவி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய. பிரிங்கிமுனிவரே, பிரிங்கிமுனிவரே, நான் பெரும் பிழை செய்துவிட்டேன். என்னை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். என்ன நாரதரே, என்ன நேர்ந்தது? எது தங்களுக்கு நேரக்கூடாதோ அது நேர்ந்து விட்டது. அதற்கு காரணமே நான் தான். தங்கள் விரதத்துக்கே பங்கம் விளைவித்த பாவி ஆகிவிட்டேன். அப்படி என்றால்? அப்படி என்றால் இனிமேல் தாங்கள் வண்டாக உருமாறி மும்மூர்த்திகளை வலம் பெறவோ வணங்கவோ முடியாதே என்றுதான் வேதனைப்படுகிறேன். ஏன், எதற்காக? தாங்கள் வண்டாக மாறி வலம் வந்து வணங்கிய விந்தையையும் முத்தொழில்களுக்கும் அதிபரான சிவனை போற்றி புகழ்ந்ததையும் அப்படியே தேவியர்களிடம் அப்பட்டமாக உரைத்தேன். ஏதோ என்னை மறந்து என் தொழிலை செய்து விட்டேன். அதன் பலன் பிரம்மன் நாவில் சரஸ்வதியும் திருமால் மார்பில் லட்சுமியும் சிவன் உடலில் பாதியாக சக்தியும் இணைந்திருக்க வரம்பெற்று விட்டார்கள். இனி எவ்வாறு தேவியர்களை பிரிக்க இயலும்? எங்கனம் மும்மூர்த்திகளை தனித்து வணங்க முடியும்? இது அவ்வளவும் என்னால் வந்த வினையல்லவா என்ற வருத்தத்தால் தான் தங்களிடம் முறையிட விரைந்தோடி வந்தேன். நாரதரே, உமது கலகச் செயலால் எமது தவ வலிமை மேலும் மிளிரப் போகிறது. மூன்று தேவியர்களும் அழிகப் போகிறார்கள். அதோ தேவியர்கள் அழிந்து விட்டால் அண்ட சராசரங்களும் செயலற்று அழிந்து விடுமே. அது ஒரு காலம் நடவாது. எம்மால் வேள்வித்தியில் உருவாக்கப்படும் அரக்க உருவம் அம்மூன்று தேவியர்களையும் அழித்து சக்திகள் அனைத்துக்கும் மதுபதியாக அது மாறும் விந்தையை இருந்து பாரும். இனி நான் பார்த்து ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? பிரிங்கி முனிவர் மனது வைத்தால் இயலாதது என்று ஒன்று உண்டா? ஓம் நமச்சிவாயம். ஆபத்து, சமைக்க முடியாத ஆபத்து திருத்தரவையில் சூழ்ந்து விட்டது. என்ன நாரதா, எவரால் ஆபத்து? எல்லாம் அந்த பிரிங்கி முனிவரால் தான். தேவியர்கள் வரத்தை பெற்று மும்மூர்த்திகளோடு இணைந்து விட்ட செய்தியை கூறியதுதான் தாமதம். அடுத்த கணமே வந்தது கோபம். சிவந்தன கண்கள், சிரித்தன தேகம், அலைகடல் போல் பொங்கி எழுந்தார். என்னை அவமான படுகொழியில் வீட்ட முற்பட்ட தேவியர்கள் மூவரையும் கேள்வியை துவக்கி அறக்கலை உருவாக்கி அழைத்துடுகிறேன் பார் என்று சபதம் செய்து விட்டார். என்ன ஆடவா? அப்படியா? கேவலம் ஒரு முனிவனுக்கு அவ்வளவு அகம்பாவமா? என்ன, சக்தியான எம்மையை துச்சமாக நினைத்ததும் அல்லாமல் அழிக்கவும் முற்பட்டு விட்டானா? சாதிக்க முடியாத சபதத்தை செய்துவிட்டு வேள்வியை வேறு நிகழ்த்துகிறானா? பார்த்து விடுகிறேன் அவன் தவத்தின் வலிமையை, அடித்து விடுகிறேன் அவன் அகத்தின் செருக்கை. இவ்வளவுக்கும் காரணம் இந்த மூவர்த்திகள். நான் அப்போதே கூறினேன், பிரிங்கி முனிவர் சாமானியர் அல்ல என்று. கேட்டால் தானே? நானும் தான் சரஸ்வதியிடம் கூறினேன். நான் மட்டும் என்ன, ஒரு முறைக்கு பல முறை எடுத்து கூறினேன். இது அவ்வளவும் இந்த காரணத்தால் வந்த வினை. சிவசிவா, அதிபதிகளுக்குள்ளே சச்சரவு ஏற்பட்டால் அதற்கு நானா பொறுப்பு? ஏது ஏது பிரிங்கி முனிவர் ஏவும் அரக்கனிடம் என்னையே காட்டி கொடுத்து விடுவீர் போல் இருக்கிறதே. நாரதா, நீ எதற்கு மஞ்சிருக்க? அந்த பிரிங்கி என்ன, அண்ட சராசரங்களுக்கு அதிபதியா இல்லை ஆதி முதல்வனா? நான் நினைத்தால் அவன் உச்சரிக்கும் மந்திரத்தையே நிலைமாற செய்வேன். இதோ பார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம அறியாமையில் மூழ்கி அகந்தை கிடமளித்த முனிவனே, நீ எதை நினைத்து இந்த வேள்வியை நிகழ்த்துகிறாயோ அதை மறந்து நிலை குலைந்து மனம் தடுமாறி தவிப்பாயாக. ஆதிசக்தியின் அம்சங்களான தேவியர்களையே துச்சமாக மதித்த மூர்க்கனை, இக்கணம் முதல் சக்தி அனைத்தும் இழந்து செயலற்றிருப்பாயாக.
என்ன விபரீதம்? தேவியர்கள் வேள்வியை தடுத்தும் அரக்கன் உருவாகிவிட்டான் என்றால் இனி தேவியர்களுக்கு அது என்ன ஆகும்? வரட்டும் அந்த அரக்கன். பிருங்கி முனிவனுக்கு மட்டுமல்ல மும்மூர்த்திகளுக்குமே எமது சக்தியின் மகிமையை உணர்த்தும் வகையில் நிரூபித்து காட்டுகிறேன். அது வந்துவிட்டான் அரக்கன். அடிமையானவர் எவராயினும் இந்நிலையில் இருந்து தப்பவே முடியாது. பிருங்கி முனிவர் வேள்வியை முடிக்கும் முன்னரே தடுக்கப்பட்டு குறை பிரசவம் போல் வந்துரித்த அரக்கனானதால் அவனுக்கு முழுமையான வலிமை இல்லாமல் போய்விட்டது. அதனால் தான் உன்னால் அவனை அழிக்க முடிந்தது. இன்றே நீங்கள் மூவருமே அழிந்திருப்பீர்கள். பக்தர்களின் மனம் புண்படும்படி நடந்தவர்கள் எவராயினும் அந்த பாவத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். மகாதேவா, இந்த பாவத்திற்கு பரிகாரமே இல்லையா? பாவம் என்று உணர்ந்தாலே பரிகாரம் தானே வந்தடையும். உனக்கு உடந்தையாக இருந்த கலைமகளும் திருமகளும் கூட தாங்கள் இழைத்த பாவத்திற்கேற்ப பரிகாரம் செய்துதான் ஆக வேண்டும். அவர்கள் இருவருமே பூமியை அடைந்து பாவிகளின் பாவங்களை போக்கவல்ல சரசு பத்மா என்ற புண்ணிய நதிகளாக மாறி காலகதியில் பாவங்கள் விலகி விண்ணுலகை வந்து அடைவார்களாக. தேவி, நீயும் மண்ணுலகை அடைந்து அபேத்யவர்மன் என்னும் மன்னனுக்கு மகளாக பிறந்து ரேணுகாதேவி என்ற பெயருடன் விளங்குவாய். அது தருணம் யாம் ஜமதக்னி முனிவர் என்ற பெயருடன் அங்கு வருவோம். உன்னை மணப்போம், உன் பாவத்தை முடிப்போம். காலை பொழுதே வருக வருக, கன்னி கதிரே வருக வருக, சூடும் மலரே வருக வருக, என்னை தேடி இசை பாடி. காலை பொழுதே வருக வருக, கன்னி கதிரே வருக வருக, சூடும் மலரே வருக வருக, என்னை தேடி இசை பாடி. அழகே அழகு மங்கை முகத்தின் அழகே அழகு பெண்மை நரிகள் அழகு.
காரணம் என்ன? தான் செய்த குற்றம் தான் என்ன? ஆம், குற்றம் தான். என்றுமே எப்போதுமே இல்லக்கிழத்தியின் பார்வை கால் பெருவிரல் மீதுதான் பதிந்திருக்க வேண்டும். அதை அறிந்தும் நீ தலை நிமிர்ந்தாய், பெண்ணின் நிலை மறந்தாய், இனி நீ அழிய வேண்டியவள் தான். பரசுராமா, பரசுராமா! என்ன தந்தையே, எவருக்காக அழைத்தீர்? தந்தையே, ஏன் இந்த மௌனம்? எதற்காக இந்த நிலை? அனைத்துமே தலைகீழாக நிலை மாறிவிட்டது பரசுராமா, நிலை மாறிவிட்டது. ஆம், எம்மை ஒரு பொருட்டாக நினையாத கார்த்தவீரியம் உனது அன்னையின் பேரழகை காமுற்றான். அவனோ அரசுரிமையும் தவ வலிமையும் அழியாத பல வரங்களையும் பெற்ற அக்கிரமக்காரன். அவன் நினைத்தால் ஏதும் நிகழ்த்தலாம். அன்னையே வலிந்திழுத்து இன்பத்தை சுவைக்கலாம். அதனால் இன்றே இக்கணமே உத்தரவு கொடுங்கள் தந்தையே, உத்தரவு கொடுங்கள். அவன் எத்தனை தவ வலிமை படைத்தவனாக இருப்பினும் கூறி முடிப்பதற்குள் கொய்து வருகிறேன் அவன் சிரத்தை. சிரத்தை இறக்க வேண்டியவன் காத்த வீரன் அல்ல பரசுராமா, உன் அன்னையேதான். என்ன அன்னையா? எதற்காக தந்தையே, எதற்காக? எதற்காக? மாற்றான் ஒருவன் தன்னை காமுறும் வகையில் சூழ்நிலையை உருவாக்கி தந்தவள் உன் அன்னை. முகத்தோடு முகமும் கண்ணோடு கண்ணும் காணும் நிலையில் காமுறும் வகையில் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தவள் உன் தாய். தலை நிமிர்ந்து மாற்றான் ஒருவனை நோக்கினாள் என்றாலே பெண்மையின் நிலை மாறி களங்கம் புகுந்து விட்டது என்றுதான் அர்த்தம். அது எங்கனம் தந்தையே? காமுற்றதோ கார்த்தவீரியன், களங்கம் எவ்வகையில் என்னையைச் சாரும்? பிறரி சித்த பொருள் எதுவாயினும் அது எச்சில் பண்டத்திற்கு சமம். அது உதவாதது, உண்ண முடியாதது. தாயே, இது என்ன சோதனை? ஏன் பேசாது இருக்கிறீர்கள்? தாங்களாவது தந்தையின் ஆவேசத்தை தடுக்கும் வகையில் ஒரு வார்த்தையாவது கூறக்கூடாதா? இல்லை மகனே, கூறும் நிலையில் நான் இல்லை, மாறும் நிலையில் அவரும் இல்லை. ஐயோ தாயே, அப்படி என்றால் முடிவுதான் என்ன? முடிவை நான் கூறுகிறேன். இதுவரை உன் தந்தை என்ற முறையில் உன்னோடு உரையாடினேன். இப்போது உன் குரு என்ற முறையில் நீ கற்ற வித்தையின் மீது ஆணையிடுகிறேன். தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கை நீ ஏற்றுக்கொண்ட சத்தியமானால் இக்கணமே உன் தாயின் சிரத்தை கொய்து எமது சிந்தையை மகிழ்ச்சியில் ஆழ்த்து. பரசுராமா, பரசுராமா! வேண்டாம் மகனே, வேண்டாம். என் மரணத்திற்கு நீ காரணமாக இருக்க வேண்டாம். அந்த பாவத்திற்கு நீ ஆளாக வேண்டாம். நானே எங்காவது சென்று எவரும் அறியாத நிலையில் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். பரசுராமா, அதோ போகிறாள் உன் அன்னை. துணிவுடன் தொடர்ந்து சென்று துண்டித்த பின்னர் திரும்பு. வருகிறேன் தந்தையே. என்னை ஈன்றெடுத்த தாயின் சிரத்தை துண்டித்து சிந்திய ரத்தம் உரையும் முன்பே வருகிறேன். ஏகாலி, ஏகாலி! என் மகன் பரசுராமன் என்னை கொல்ல வருகிறான். சீக்கிரம் நான் மறைந்து கொள்ள ஒரு இடத்தை காட்டுங்கள். ஐயோ மகனே, உன்னையா உன் மகன் கொல்ல வர்றா? பயப்படாதம்மா, இப்படி வாமா, உள்ள வந்து ஓமா, கூட்டிட்டு போ. வாமா, எப்படி வந்துடும்? இப்படிமா, எந்த உசுர கொடுத்தாவது உங்களை நாங்க காப்பாத்துறோம்மா. செத்த மவராட்டமா வந்த உன்ன அங்க செத்தான்னு காட்டி கொடுக்க மாட்டோம்மா. ஆமா, தண்டி தண்டி, கஞ்சி பறைத்த போட்டு உடச்சதும் இல்லாம எழுத்தா பேசி ஆதரவு தந்த உங்கள் என்றுமே மறக்க மாட்டேன். போய்வா மகளே. Thank you.
ஐயா, நீங்கள் பூசிக்கும் கோவிலில் இடமளித்து என்னை காப்பாற்றினீர்கள். உங்கள் தூய அன்பு நான் என்றும் மறக்க மாட்டேன். தாயே, உங்க மக அந்த பக்கமா போயிட்டாரு, நீங்க இந்த பக்கமா போயிடுங்க. வருகிறேன். என்னை விட்டு விடு, என்னை சாக விடு. தாயே, முடியாது. நீங்க வாங்க தாயே, நான் உங்களை சாக விட மாட்டேன். மனுஷால் தான் கோபத்தை கொல்லணுமே தவிர, கோபம் மனுஷால கொல்ல முடியா விட்டுடக் கூடாதுமா, அது பெரும் பாவம் தாயே. அதை விட அதிக பாவம் மகனே தாயை கொல்ல வருவதுதான். அவன் கொல்ல வருகிறானே என்று நான் அஞ்சி ஓடி வரவில்லை. தாயை கொன்ற பாவத்திற்கு ஆளாகி விடுவானே என்றுதான் நானே தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தேன். தயவு செய்து என்னை தடுக்காதே. அம்மா, நான் இந்த ஊருக்கு வெட்டியா, அது உங்களுக்கு நல்லா தெரியும். தவறு செய்யறவங்களை தடுக்கவும், தவறு செஞ்சவங்களை தலைவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போய் தண்டிக்கிறதும் தான் என்னுடைய கடமை. தீண்ட கூடாத புலைய தீண்டிட்டேன்னு வருத்தப்படாதீங்க தாயே. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அடியா கருப்பாயி, ஓடி வாசிக்கிறா. அட வாவுல்ல. என்ன மச்சான், யாரு பாத்தியா? சமதக்கினி சாமி கொஞ்சாது, நமக்கெல்லாம் தாய் மாதிரி. ஆமா அம்மா, எதுக்காக இங்க வந்தாங்க? பாவம், வெத்த புள்ள வெட்ட வர்றானேன்னு மனம் வந்து கடல்ல வந்து விழுந்துருச்சு. அம்மாவை காப்பாத்தணும், கைய தொட்டு எடுத்துட்டு போ. வாங்க 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 வாங்க. என் தாயை வெளியே அனுப்புகிறாயா இல்லையா? முடியாது. முடியாது. ஐயோ தெய்வமே, ஐயோ என்ன அநியாயம் இது! பரசுராமா, பரசுராமா, என்ன இது? தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றிவிட்டு என் தாயை கொல்ல தடையாக வந்தவர்களையும் கொன்றேன், அன்பு தாயையும் கொன்றேன். மிக்க மகிழ்ச்சி மைந்தா, மிக்க மகிழ்ச்சி. தந்தையின் அமைதிக்காக தாயை கொன்ற அருந்தவ புதல்வர், நீ விரும்பும் வரத்தை கேள். தந்தையே, தங்களையே தெய்வமாக கருதி வாழ்ந்த என் அன்னையை மீண்டும் வாழவையுங்கள். என் அன்னையை காக்க உயிர் கொடுத்த உத்தமர்களும் உயிர் பெற அருள் புரியுங்கள் தந்தையே. அன்பு மகனே, அருந்தவ புதல்வ பண்பின் உறைவிடமே, நீ விரும்பியபடி வரத்தை அளித்தோம். விரைந்து சென்று அறுபட்ட சிரங்களை இணைத்து பொருத்தி இதோ இந்த கமண்டலத்தில் இருக்கும் நீரை தெளித்து மீண்டும் உயிர் பெறச் செய்வாயா? அன்பு தந்தையே, வருகிறேன். என் பண்பு தெய்வமான அன்னையோடு வருகிறேன், அன்னையோடு வருகிறேன். பரசுராமா, தந்தையே, இனி தாயே என்று எவரை அழைப்பேன்?
எவரை அழைப்பே? இருக்கொன்றுமே பரசுராமா. தந்தையே! வருந்தாதே பரசுராமா, வருந்தாதே. முடிந்த அத்தியாயம் மீண்டும் தொடராது. சிரம் மாறிவிட்ட உனது தாய் இனி மாரியம்மா என்ற பெயரால் தெய்வமாக திகழப் போகிறாள். ஏழைகளின் தெய்வமாக விளங்கப் போகிறாள் உன் அன்னை. உன் அன்னையின் உடலை கொண்டிருக்கும் வெட்டியானின் மனைவியும் இனி உன் அன்னைக்கு துணைவியாக மாதங்கினி என்ற பெயரால் பூஜிக்கப்படுவாள். தவத்தின் திருவுருவே, எனக்கு மூன்று வரங்கள் தந்தருள வேண்டும். கேள் தரப்படும். பரசுராமன் என்னை துரத்தி வரும் தருணம், என்னை மகளைப் போல் பாவித்து காப்பாற்றிய ஏகாலியின் வீடுதான் எனக்கு தாய் வீடு. அங்கிருந்துதான் எனக்கு பூஜை ஆரம்பமாக வேண்டும். இரண்டாவதாக, என்னை கோயிலில் வைத்து காப்பாற்றிய குலத்தவர்களே தான் எனக்கு பூசாரிகளாக திகழ வேண்டும். மூன்றாவதாக, என்னை பாதுகாக்க போராடிய வெட்டியான் வம்சத்தவர்களேதான் எனக்கு பாதுகாப்பாளராக நியமிக்க வேண்டும். அவ்வாறு அளித்தோம். பக்தியை பார்த்தியா? இன்னைக்கு அம்மனுக்கு திருவிழா இல்லையா? அதனால மலர்களை அரசரையே பறித்து அதை அவர் கையாலேயே மாலையா தொடுத்து அம்மனுக்கு அர்ப்பணம் பண்ண கொண்டு வந்திருக்காருப்பா. ஓம் சக்தியே நம, ஓம் ஞான சக்தியே நம, ஓம் சூரசக்தியே நம, ஓம் வீரசக்தியே நம, ஓம் காலசக்தியே நம, ஓம் மகாசக்தியே நம. Oh, no, no.
என்ன சிரிக்கிற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இன்னைக்கு நாட்டியே இருந்தது மாதிரி என்னைக்குமே இருந்தது இல்லம்மா. சக்தி தேவிய நேர்ல வந்து சதுராடினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுமா. போமா, நீ சொல்லிட்டா சரியா போச்சா? உன் பொண்ணு எப்படி ஆடினாலும் உனக்கு நல்லா இருக்கும். பார்த்தவங்க யாராவது என்ன தேடி வந்து புகழ்ச்சியா ஒரு பேச்சாவது சொன்னாங்களா? வாங்க புசாரியா, வாங்க உக்கார். பரவாயில்ல பரவாயில்லைங்க. கோயிலை விட்டு எந்த வீட்டுக்குமே அடி எடுத்து வைக்காத நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்தது நாட்டியம்? உங்களுக்கு பிடிச்சிருந்தவ? நான் சொன்ன நம்பவே மாட்டேங்கிறா, நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு சிறப்பான நாட்டியத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. தேவி பிரசாதம் நீங்க. முதல்ல பூசாரிய காலில் விழுந்து கும்பிடு, அப்புறமா வாங்கிக்கலாம். நீடோடி வாழ்க. உன் கலை தொண்டு காவிரி போல் பெருகி இந்த நாடெல்லாம் உனது புகழ் பரவ வேண்டும். சீக்கிரம் போய் பூசாரியாவுக்கு பால் கொண்டு வா. கொண்டு வரேன். ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. நான் தாய் தந்தையற்ற அனாதையாக 5 வயதிலே இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தேன். அன்று முதல் இன்று வரை அன்னையின் சேவையை தவிர வேறு எந்த விருப்பத்துக்கும் என் உள்ளத்தில் இடம் கொடுத்தது கிடையாது. ஆனால் ஆனால் பூங்குடலியின் நாட்டியத்தில் பார்த்த பிறகு இதுவரை நான் கற்ற சாத்திரம் பாசுரம் பதிகம் எல்லாவற்றையுமே மறந்துவிட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் உடலைச்சைக்கு உடன்பட மாட்டேன் என்று உறுதி பூண்டிருந்த என் நெஞ்சத்தையும் நான் இழந்து விட்டேன் அம்மா. ஐயோ, இந்த எண்ணம் உங்களுக்கு வரலாமா? ஊரெல்லாம் உங்களை உத்தம்பர்னு சொல்லிக்கிறாங்க. எந்த பெண்ணையுமே கெட்ட எண்ணத்தோடு பார்க்க மாட்டீங்கன்னு வசத்தியா பேசிக்கிறாங்க. இந்த நிலைமையில நீங்க எப்படி நடந்துகிட்டா என்ன ஆகும்? இது ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? போயிடுங்க, தயவு செய்து இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நீங்கள் சொன்னதற்காகத்தான் நான் போகிறேன். பூங்குழலியை மறந்து திரும்பிய உள்ளத்தோடு நான் போவதாக தாங்கள் நினைக்க வேண்டாம். விரும்பியது கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு தான் நான் போகிறேன். போறவரை ஏமா தடுக்கிற, போட்டு விட்டுடு. அவர் வந்த நோக்கமே வேற. தெரியுமா, மறைவிலிருந்து நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பெரிய பெரிய தவ முனிவர்கள் கூட இந்த வகையில தவறி இருக்காங்க. அதுக்காக அம்மா, இந்த ஒரு வகையில நீங்க குறுக்கிடாதீங்க. அவர் விருப்பத்தை பூர்த்தி செய்யறதா நான் தீர்மானிச்சிட்டேன். ஆமா அம்மா. பூங்குடலி, ஏன் நிக்கிறீங்க? உட்காரு. அடி பாவி, இது உனக்கே நல்லா இருக்கா? எத்தனையோ ராசாக்களும் பிரபுக்களும் உனக்காக தவம் கிடக்குறாங்க. நீ விரும்பி இருந்தா ராணையாவே மாறி இருக்கலாம். அவங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த பூசாரி உனக்கு பெருசா போச்சுல்ல? அம்மா, இதுவரைக்கும் நான் உன் சொல்ல தட்டியதே இல்லை. இன்னைக்கு தடையை மீறி மனம் திறந்த சொல்றேன். நான் அவரை என் மனசார நேசிக்கிறேன். குடலி, இது உண்மைதானா? நீங்கள் தினமும் பூஜித்து வணங்கும் அந்த அம்மன் தான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். நான் உங்களை எந்த நிலையில் நேசிக்கிறேன் என்று அந்த அன்னைக்குத்தான் தெரியும். ஆனால் ஒரு நிபந்தனை. நிபந்தனை எதுவானாலும் சரி, ஆனால் என் சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே. என் ஆடலையும் பாடலையும் அலங்காரத்தையும் கண்டு நீங்கள் மயங்கியது போல் உங்கள் கைவண்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை பார்த்து நானும் மயங்கினேன். அம்மனுக்கு செய்த அதே அலங்காரத்தை அதே ஆபரணங்களை கொண்டு என்னையும் அலங்கரிக்க வேண்டும். அம்மனுக்கும் எனக்கும் உருவத்தில் தவிர மற்ற எந்த வகையிலும் வித்தியாசமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பொருத்தமாக அலங்கரிக்க வேண்டும். அது உங்களால் முடியுமா? ஏன் முடியாது? ஏன் முடியாது? இன்றே இப்போதே அம்மனாகவே அலங்கரித்து காட்டுகிறேன். அம்மனாகவே
போகுதோ, எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த போகுதோ, அந்த சக்தி தேவிதான் காப்பாற்றும். ஏமா வீணா கவலைப்படுற, ஆசைப்படுறத அனுபவிக்க நினைக்கிறது தவிர ஆசைப்படலாமா? அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் நினைச்சு பார்க்கணும். அம்மன் பேர்ல போட நகைகளை நாம போட்டுக்கலாமா? அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அம்மா, பாவம் புண்ணியங்கிறதே நாம வகுத்து கொண்டதுதான். நாம விருப்பப்படுறது கிடைச்சிட்டா அதை நாம செஞ்ச புண்ணியமா நினைக்கிறோம், கிடைக்கலன்னா அதையே நாம செஞ்ச பாவமா நினைக்கிறோம். பூங்குழலி, இந்த மாதிரி பேச எனக்கும் தெரியுமா? இந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது சிந்திச்சு பாத்தியா? உன் தகாத ஆசையால உனக்கு மட்டும் இல்ல, பாவம் அந்த பூசாரி உயிருக்கே ஆபத்து வந்துடும். அம்மா, சமயபுர தம்மன் சாதாரண அம்மன் இல்லம்மா, சக்தி வாய்ந்த அம்மன். இத்தனை வருஷமா அம்மன் பூஜையே தனது சேவையா எண்ணி வாழ்ந்து வர்ற பூசாரியே அவ கைவிட மாட்டா, கண்டிப்பா காப்பாத்துவா. என்னை பெற்றவளே, என்னை தடுத்தாக்கொள்ள வந்த தாயே, தயாபுரி,
மகமகித்தாயே, என்னை மன்னித்தருளம்மா, என் பிழை பொறுத்தருள வேண்டும் அம்மா, என்னை மன்னித்தருள் தாயே, என்னை மன்னித்தருள். பூசாரி வரவில்லை, வழக்கப்படி பிரசாதத்துடன் வரவேண்டிய நேரம் கடந்து விட்டதே. இன்று திருவிழாவாயிற்றே, கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும், அதனால் பூஜை முடிய சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். என்னதான் இருக்கட்டுமே, அதற்காக இத்தனை நேரம்? மன்னிக்க வேண்டும் அரசே, இதோ வந்து விட்டேன், அந்தையின் அருள் பிரசாதத்தை கொண்டு வந்து விட்டேன். என்ன பூசாரியாரே, இன்று எதற்காகவோ அளவுக்கு மீறி மகிழ்ச்சியோடு காணப்படுகின்றேன். ஆம் அரசே, இன்று எனக்கு அளவிலாத மகிழ்ச்சி, ஆனந்தத்தின் எல்லைக்கே போய் சேர்ந்து விட்டேன். பெண்மையெல்லாம் தேவியின் அம்சம் என்ற பேருண்மையை கண்டுகொண்டு விட்டேன், பேரின்பத்தை அடைந்து விட்டேன், உலகெல்லாம் உரிய சக்தியாக விளங்கும் அருட்புணலை அறிந்து கொண்டு விட்டேன். என்னே தேவியின் பெருமை, என்னே தேவியின் மகிமை, என்னே உமது பக்தி. வாழ்க மன்னன், வளர்க பக்தி. சரியாரே, அம்மனுக்கு அணிவித்த மாலையில் இந்த முடி எப்படி வந்தது? இந்த அளவுக்கு நீளமான முடி யாரோ ஒரு பெண்ணின் குந்தலாகத்தான் இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தியின் குந்தல் இதில் எப்படி வரும்? அது அன்னையின் குந்தலாகத்தான் இருக்க முடியும். என்ன நெஞ்செழுத்தம்? அகத் தூய்மையோடும் புற தூய்மையோடும் யாமே கொடுத்த மாலையில் முடி எப்படி வந்தது என்று கேட்டால் அன்னையின் குந்தலனை ஏளனமா செய்கின்றேன். அன்னைக்கு அணிவித்த மாலையில் அன்னையின் கூந்தல் சிக்கி இருந்தால் அது தவறா? என்ன உளறுகிறே? உண்மைக்கு பெயர் உளறலா அமைச்சர்? தாங்கள் வேறு யாரோ ஒரு பெண்ணுக்கு அணிவித்திருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சியில் மூழ்கி திளைத்து அன்னையே கண்டு விட்டதாக கலிலிடம் புரிந்து எங்களை ஏமாற்ற பார்க்கின்றேன். நானா? நானா? இவர் தாமதித்து வந்திருந்தேன், ஏதோ தவறு நடந்திருக்கிறது நான் அப்போதே நினைத்தேன். இப்போது தவறாக எண்ணுவது தாங்கள் தான். அப்படி என்றால் இதை அம்மனின் கூந்தல் என்ற கூறுகின்றீர்? ஆமா, அதில் அனுபவம் சந்தேகம் இல்லை. சிற்பி செதுக்கிய சிலையிலே கூந்தலா? சிலையாக நினைத்தால் அது அகத்தின் செருக்கு, உண்மை உருவாக நினைத்தால் அது பக்தியின் பெருக்கு. பூசாரியார், குற்றம் புரிந்ததும் இல்லாமல் குதர்க்கவாதமா புரிகின்ற? அன்னையின் சிலைக்கு முடி உண்டா என்பதுதான் கேள்வி. உண்டு, உறுதியாக கூறுகிறேன், உண்டு. இது தவறு செய்து விட்டதால் ஏற்பட்ட மயக்க வெறி? இல்லை, பக்தி நெறி. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப கூறி விடுவதால் அது உண்மையாகிவிடா? ஒரு உண்மையை திரும்ப திரும்ப சொல்லுவதால் அது பொய்யாகி விடாது. அப்படி என்றால் புறப்படுங்கள் ஆலயத்தில். புறப்படுங்கள். அன்னையின் கிளையில் கூந்தலை காட்டவில்லை என்றால் உண்மை அக்கணமே அதே ஆலயத்துள் அம்மன் முன்னிலையில் அணு அணுவாக சிதைத்து சித்திரவதை செய்து சிரத்தை துண்டிப்பேன். சம்மதமா? சம்மதம், சம்மதம். அரசர் ஆணையே அன்னையின் ஆணை. வாருங்கள், அன்னையின் அழக பாரத்தை அகசுத்தியோடு வந்து பாருங்கள். வாருங்கள், வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், வந்து பாருங்கள், என் அன்னையை பாருங்கள், வந்து பாருங்கள், என் அன்னையை பாருங்கள். அரசே பார்த்தீர்களா? அமைச்சரே நீங்களும் பாருங்கள், அனைவரும் பாருங்கள், காற்றிலே அசைந்தாலும் என் அன்னையின் கரும் கூந்தலை பாருங்கள். பூசாரி, குற்றத்தை புரிந்து விட்டதல்லாது அதை மறைக்க பொய்யை புகன்று இப்போது பித்து பிடித்தவர் போல் ஏதேதோ பிதற்றுகின்றேன். நானா பிதற்றுகிறேன்? அரசே நன்றாக பாருங்கள். கோலாகலமாக வைத்திருக்கும் அன்னை பரமேஸ்வரியை பாருங்கள். தங்கள் கண் முன்னால் கழிப்புடன் அமர்ந்திருக்கும் அன்னையின் கருள் கூந்தலை பாருங்கள். இன்னுமா தெரியவில்லை, இருப்பதை இல்லை என்று சொல்லும் உங்களுக்கு தான் பித்து பிடித்து விட்டது. நீங்கள் தான் பிதற்றுகின்றீர்கள். வீணாக விதண்டாபாதம் செய்து விபரீதத்திற்கு ஆளாகாதே, மரியாதையாக உண்மையை கூறிவிடு. அமைச்சரே, உண்மையை பேசுவதோ பேச வைப்பதோ பெரிதல்ல, அதை நம்ப வைப்பதுதான் கடினமாக இருக்கிறது. நிறுத்து, அமைச்சருக்கு அறிவு புகட்டுகின்றாயா? இல்லை இல்லை, நான் பார்ப்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையே என்றுதான் தவியாய் தவிக்கிறேன். பூசாரி, நாங்கள் ஒன்றும் குருடர்கள் அல்ல, எங்களுக்கும் கண்கள் இருக்கின்றன. வெறும் கண்கள் இருந்தால் மட்டும் போதாது, அன்னையின் அருளும் வேண்டும். உங்களுடைய ஊலக்கண்களால் உமையவளை காண முடியவில்லை என்றால் உண்மை பொய்யாகி விடுமா என்ன? அப்படி என்றால் நீர் ஞான கண்ணோடு தான் அன்னையை பார்க்கின்றீரோ? அமைச்சரே, அதில் சந்தேகம் வேறா? ஏய், இவனுடைய ஊலக்கண்களை ஈட்டியால் குத்தி அழித்து விடுங்கள்.
அமைச்சரே, என் நிலையில் உள்ள ஒருவனுக்கு தீர்ப்பளிக்க கண்ணும் காதும் மட்டும் போதாது, பண்பும் பக்தியும் தேவை. அரசே, ஒருவன் முன்னோக்கி விரைந்து வந்து தாண்டி குதிக்க வேண்டும் என்றால் சற்று பின்னோக்கி போகத்தான் வேண்டும். இப்போது அதே நிலைதான் எனக்கும். உங்கள் அறியாமைக்காக உண்மையை பலியிட பார்க்கின்றீர்களே, நன்றாக சிந்தித்து செயலாற்றுங்கள். அன்பினால் காண வேண்டியதை ஹிம்சையால் காண முயல்கின்றீர்களே, அதற்காக நான் அனுதாபப்படுகின்றேன். இப்போதாவது உண்மையை கூறிவிடு, இல்லையே மேலும் சித்திரவதை செய்யப்படுவார். அறியாமை உள்ளம் படைத்தவர்களுக்கு இது விட வேறு என்ன தெரியும்? உண்மையை காண்பதும் அன்னையை காண்பதும் சித்திரவதையால் முடியாது அமைச்சரே. இப்போது கூட என் கண்களுக்கு என் அன்னை தெரிகின்றாள். என் அன்னையே, ஆனந்தத்தில் எல்லையே, உன்னை காண முடியாத இவர்கள் என்னை சித்திரவதைக்கு உள்ளாக்கும் செய்கையை பாரம்மா. எனக்கு அழைக்கும் காட்சியை இவர்களுக்கும் தந்து அருளக்கூடாதா? பொய் என்று வாதிக்கும் இவர்களுக்கு கருணை கூர்ந்து காட்சி தந்து மெய் என்று உணர்த்தி எனது சொல்லையும் உனது அருளையும் நிலைநாட்டுத்தாயே. ஜெகதீஸ்வரி அருள் கொண்டு வா, மலர் கூந்தலின் மனம் கொண்டு வா, மகனுக்கு இரண்டு கண் கொண்டு வா. உன்னைத்தான் பார்த்தேன் கண்களிலே, பார்த்தேன் கண்களிலே, உனைத்தானே நினைத்தேன் நான் உள்ளத்திலே அம்மா. உனைத்தான் பார்த்தேன் கண்களிலே, உனைத்தானே நினைத்தேன் நான் உள்ளத்திலே அம்மா. உனைத்தான் பார்த்தேன் கண்களிலே. பிறை போலே பூமுகம் கண்டேன், கால்வரை விளையாடும் கூந்தலை கண்டேன். சாத்திய மாலை உனக்கில்லையோ அம்மா, சாத்திய மாலை உனக்கில்லையோ அம்மா. தாயே சம்பவம் நினைவில்லையோ, தாயே சம்பவம் நினைவில்லையோ. உனைத்தான் பார்த்தேன் கண்களிலே, பொய்யா மெய்யா, அன்புடன் அழைத்ததென்ன பொய்யா மெய்யா, கண்களில் கண்டதென்ன பொய்யா மெய்யா, கால்களில் விழுந்ததென்ன பொய்யா மெய்யா. கோடு விட்டு கீழிறங்கும் மேகமென்ற கூந்தலுக்கு மாலையிட்டு பார்த்ததென்ன பொய்யா மெய்யா. மாலை கொண்ட தேவி உந்தன் வாசமுள்ள கூந்தல் ஒன்று மாலையுடன் வந்ததென்ன பொய்யா மெய்யா. பொய்யா மெய்யா, பொய்யா மெய்யா. பார்த்தேன் கண்களிலே, உனைத்தானே நினைத்தேன் நான் உள்ளத்திலே அம்மா. உனைத்தான் பார்த்தேன் கண்களிலே. அன்னையே, என் ஒருவனுக்காக
அனைவருக்கும் காட்சி தந்த அருளிய அகிலாண்ட ஈஸ்வரியே, எத்தனை குற்றங்கள் புரிந்தாலும் ஐயோ மகனே நீ தீய வழியில் செல்கின்றாயே என்று வேதனைப்படுகின்ற உள்ளம் உன் ஒருத்திக்குத்தான் உண்டு என்பதை உலகமறிய செய்த உமாதேவியே, சமயத்துக்கு வந்து உதவிய சமயபுரத் தாயே, என்னே உன் பெருமை, என்னே உன் மகிமை. அரசே, அன்னையை கண்டீர்களா? அழகபாரத்தை பார்த்தீர்களா? ஆனந்தம் எய்தீர்களா? பக்தியின் இருப்பிடமாகிய தங்களுக்கும் பாவத்தின் பிறப்பிடமாகிய எங்களுக்கும் சமநிலையில் காட்சி தந்த சக்தி தேவியின் அருட்செல்வமே, பல வருடங்கள் தவமிருந்தாலும் காண முடியாத தேவியே, எங்களுக்கு காட்டி அருளிய கருணை கடலே, நாங்கள் அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். அரசே, அமைச்சரே, என்ன இது? நம் அனைவரையுமே அன்னை ஆட்கொண்டு விட்டோம். முதுகு வளைந்து கொடுத்தால் பாரத்தை சுமக்கலாம், மனம் வளைந்து கொடுத்தால் பக்தியை சுமக்கலாம். சக்தி தேவியை உள்ள தூய்மையோடு யார் துதித்தாலும் கோரியதை கொடுப்பார், தீரா துயரையும் தீர்த்து வைப்பார். பக்தர்களுக்காக அவள் செய்த திருவிளையாடலை எத்தனை முறை கூறினாலும் திகட்டவே திகட்டார். எல்லையற்ற அவள் மகிமையை நான் எடுத்து கூறுகிறேன், அகத் தூய்மையோடு கேளுங்கள். அண்டி மண்டலத்தில் சக்தியின் பக்தராக தேவிதாசர் என்று ஒருவர் இருந்தார். உன் நாமத்தையே உணவாக கொண்டு ஏழ்த்தறிவித்து பிழைக்கும் இவ்வேளை இனி எவ்வாறு ஓய்வேன்? ஏழும் எழுத்தாளியும் பிடித்து பிழைக்கும் புலவர் யாவரும் இந்நாட்டின் ஆஸ்தார புலவருக்கு ஆண்டு ஒன்றுக்கு 50 பொற்காசுகளை வரியாக செலுத்த வேண்டும். வரி செலுத்தவும் வகையில்லை, ஆஸ்தார புலவரை வெல்லவும் துணிவில்லை. இந்நிலையில் ஒன்று, இந் நாட்டை துறக்க வேண்டும், இன்றே இவ்வுயிரை துறக்க வேண்டும். இதில் எது உனது விருப்பமோ நீயே எனக்கு உணர்த்த வேண்டும். தாயே, நீயே எனக்கு உணர்த்த வேண்டும். அம்மையே, நீயே கவி, நீயே கவி. குமரா, அருகில் வா. குமரா, நீ சென்று தேவிதாசனின் குருகுலத்தில் சேர்ந்து பாண்டிய மன்னனின் ஆஸ்தான புலவனான வித்வஜன கோலாகலன் என்னும் கொடியவனின் அகம்பாவத்தை அடக்கி தேவிதாசனின் தமிழ் புலமையை ஓங்கச் செய்து திருவருள் புரிந்து திரும்புவாயாக. அவ்வாறே அண்ணே. சென்று வா மைந்தா. உங்கள் அனைவருக்கும் நல்வழியை கற்றுக் கொடுத்து இப்படி செய் அப்படி செய் என அறிவுரை வழங்குபவள் அன்னை. அதை போன்றே வேதம் என்ற தாயும் நமக்கு நல்வழியை புகட்டு நம் எல்லோரையும் காப்பாற்றுகிறாள். ஆசைதான் துன்பம், அது ஒளிந்தால்தான் இன்பம். ஆசையின்றி எவனொருவன் இறைவனை பூசிக்கிறானோ அவனே இறைவனை அடைகிறான். வணக்கம் குருதேவா. யாரப்பா நீ? என் பெயர் முருகன், ஊர் திருப்புறங்குன்றம், தாய் பெயர் மீனாட்சி, தந்தை பெயர் சொக்கநாதன். ஆஹா, எத்துணை பொருத்தமான பெயர்கள். இத்துணை காலம் குருகுல வாசமே இல்லாமல் காலத்தை கடத்தி விட்ட என்னை என் அன்னை தங்கள் பெருமையையும் புலமையையும் கூறி தங்களிடம் அனுப்பி வைத்தாள். ஆனால் காணிக்கை ஏதும் கொடுத்து அனுப்பவில்லை. கல்விக்கு காணிக்கை, அதை கற்பதுதான் முருகா. ஆமா, கையிலே ஏதோ சுவடி வைத்திருக்கிறாயே, அது என்ன சுவடி அப்பா? நானே சுயமாக கற்றதை ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படியா? இங்க இப்படி கொடு, பார்க்கலாம். படை நடுங்க வைக்கும் பாம்பை படமெடுத்து ஆட வைக்கும் பாம்பாட்டி, யானையை அடக்கி வளர்க்கும் யானைப்பாகன், தாங்க முடியாத வரியை விதித்து
குடிமக்களை வாட்டும் அரசன். இவர்கள் அனைவரும் தானாகவே அழிபவர்கள். ஆஹாஹா, அற்புதம், அமோகம். முருகா, நீ எனக்கு மாணவனாக இருக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நன்றி குருதேவா. அனைத்தும் தேவியின் அருள். அமர் முருகா, அமர். இன்று முதல் நீதான் இந்த குருகுலத்தின் தலைமை மாணவன். குருதேவா, பூஜைக்கு யாவும் சித்தம் செய்துவிட்டேன். நல்லது. முருகா, நீ சுயமாக கற்றுணர்ந்த பாடத்தை மற்ற மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடு. அப்படியே குரு. நான் தேவியின் பூஜையை முடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன். ஓம் சக்தி. எங்கள் புலவர் சகல பண்டிதருக்கும் தலைமையானவர், புலமை மிகுந்தவர். ஆதலால் ஏடும் எழுத்தாணியும் பிடித்து எழுத்தால் பிழைக்கும் அத்தனை பண்டிதர்களும் எமது புலவருக்கு வரி செலுத்தியாக வேண்டும். ஓஹோ, கல்விக்கும் வரியா? நாட்டையாளும் மன்னனுக்குத்தான் வரி செலுத்துகிறோம் என்றால் எழுத்தையாளும் புலவனுக்கும் வரி செலுத்த வேண்டுமோ? ஆம். கொடுக்க மறுத்தால்? மறுப்பவர் எவரானாலும் எமது அரசவைக்கு வந்து எமது புலவரை கல்வி கேள்விகளில் வெல்ல வேண்டும். வென்றுவிட்டால்? வென்றவர் ஆத்தான புலவராக அரசவையில் பதவியேற்கலாம். நன்று. நாளையே யாம் அரசவைக்கு வருவோம். உங்கள் ஆத்தான புலவரை வெல்லுவோம். நீயா, நீயா எமது ஆத்தான புலவரை எதிர்த்து வெல்லப் போகிறாய்? எங்கள் குருநாதரோடு சமமாக அமர்ந்து வாதாட உங்கள் ஆத்தான புலவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் முதலில் எம்மை வெல்லட்டும். முருகா, ஆத்தான புலவரை அவமதிக்காது. அது அரசையே அவமதித்தது போலாகும். குருதேவா, தாங்கள் வணங்கும் தேவி மீதானே, என்னை தடுக்காது. இனி நீ செல்லலாம். மீண்டும் சந்திப்பு. நாளை அரசவையில். அமைச்சரே, நமது ஆத்தான புலவரை இகழ்ந்து அவருக்கு வரி செலுத்த மறுத்த குருகுல மாணவன் வந்துள்ளானா? அரசே, இதோ இங்கிருக்கிறேன். துண்டு விரல் உரலாக மாறி வந்திருக்கிறது. உரல் எப்படியாக மாறப்போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆரம்பமாகலாமே. சிறுவனே, நீ அரிச்சுமுடியை வாசித்திருக்கிறாயா அல்லது பார்த்தாவது இருக்கிறாயா? உனக்கு எழுத்து கூட்ட தெரியுமா? உன் பெயரை விழையில்லாமல் எழுதுவையா? ஓய் முதியவரே, உமக்கு தெரியாததை எமக்கும் தெரியாதென நினையாது. சிறுவன் பெரியவன் என்ற பேதத்துக்கே இங்கு இடமில்லை. புலமையை அறிவை பொறுத்தது, வயதை பொறுத்ததல்ல. உம்மால் முடிந்தால் கேள்வி கணைகளை தொடுத்து எம்மை வீழ்த்துங்கள். இன்றே இங்கிருந்து ஓடுங்கள். எழுத்திலே வல்லமை படைத்த எம்மை வெல்லும் துணிவு உனக்கு எவ்விதம் வந்தது? உன்னை வெல்லலாம், தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். மன்னனாயினும் கவிதை மன்னனாயினும் அவன் மாறி நிற்கும் திருவனிடம் பணிவனும் உண்டு. தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். அறிவு என்பது உனக்கு யார் கொடுத்தது? எழுத்து என்பது உனக்கு எவன் கொடுத்தது? அறிவு என்பது உனக்கு யார் கொடுத்தது? கல்வியால வளர்ந்தவர் ஞானமும் உண்டு, ஈசன் கருணையால பிறந்தவர் கவிதையும் உண்டு. தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். சிறுவனே, கவிதைக்கு சொற்கள் முக்கியமா பொருள் முக்கியமா? பெரியவனே, புகழ்கிறேன் கேள்.
சொல்லும் உடலுக்குள் பொருள் என்னும் உயிரை தொகுப்பது கவியாகும். பொருள் இல்லை என்றால் வெறும் சொல் மட்டும் இருந்தால், பொருள் இல்லை என்றால் வெறும் சொல் மட்டும் இருந்தால் இறந்தவன் உடலாகும், இறந்தவன் உடலாகும். சிறு பயலே, இறைவன் படைப்பில் ஒருவன் ஏழையாகவும் மற்றொருவன் பணக்காரனாகவும் படைக்கப்படுவது ஏன்? பெரிய பயலே, நவிழ்கிறேன் கேள். பூமியை படைத்தவன் இறைவன், அதில் வேலியை போட்டவன் மனிதன். பூமியை படைத்தவன் இறைவன், அதில் வேலியை போட்டவன் மனிதன். வளத்தை படைத்தான் இறைவன், அதை குவித்துக் கொண்டான் ஒரு மனிதன். இது ஆதிக்கக்காரர்கள் வழியா, இதில் ஆண்டவன் மீதி நீ பழியா? இது ஆதிக்கக்காரர்கள் வழியா, இதில் ஆண்டவன் மீதி நீ பழியா? பூமியை படைத்தவன் இறைவன். இப்போது நான் கேட்க போகும் கேள்வியால் பயன் பஞ்சாய் பறந்தோட போகிறார். அடாத்மனே, எங்கே இதற்கு விடை கொடு பார்க்கலாம்? கலியுகத்தின் முடிவே எப்போது என்று உன்னால் கூற முடியுமா? அட சொற்பனே, சொல்கிறேன் கேள். அறிவுடைய மனிதர்களும் அகந்த என்னும் பேரேறி ஆதிக்கம் செய்யும் நேரம், அன்புடைய நங்கையரும் அகமுடைய நாயகனை அடிமை போல் எண்ணும் நேரம், பெருமகிழ்ச்சி அடைந்தோம். இனி நீ விரும்பும் கேள்வி கடைகளை எமது ஆத்தார புலவர் மீது தொடுக்கலாம். அவ்வாறே அரசே. யாம் ஆம் என்கிற இரண்டு கேள்வியை ஆத்தார புலவர் அல்ல என்று மறுப்பாரானால் எம்மை வென்றதாக ஒப்புக்கொள்கிறோம். கேள் இரண்டென்ன? இரவு வேண்டுமானாலும் கேள். புலவரே, உமது தாய் மலடி அல்ல என்கிறோம். அல்ல என்று நீர் மறுத்து கூறு. இரண்டாவது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்கிறோம். முடிந்தால் அல்ல என்று கூறும். அநீதி, அக்கிரமம், புலமைக்கு புறம்பான கேள்விகள். அமைதி, அமைதி. முருகா, நீனது புலமையையும் திறமையையும் கண்டு யாம் பெரிதும் மகிழ்கின்றோம். சற்று முன் எமது புலவரை கேட்ட இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் அவர் அல்ல என்று வருத்தார் இல்லை. அந்த இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் நின்னால் மறுக்க கூடுமோ? எம்மால் இரண்டையுமே மறுக்கக்கூடும். அரசே, ஆத்தான புலவரின் தாய் மலடி அல்ல என்று கூறினோம். ஆனால் அவள் மலடிதான். எவ்வாறெனில், வாழையானது ஒரு குலை ஈனுவது போல் புலவரின் தாயும் இவர் ஒருவரை மட்டுமே பெற்றதனால் ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல, ஒரு மரம் தோப்பல்ல. அத்துடன் ஈன்ற தாயை காப்பாற்றாது விடுத்தவர் இப்புலவர். ஆதலால் தாயை காப்பாற்றாத பிள்ளையை பெற்ற தாய் பெற்றும் பெறாத மலடியே. நமது இரண்டாவது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்று கூறினோம்.
ஆனால் அவர் புண்ணியவான் அல்ல. அது எவ்வாறெனில், ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் என்ற நீதி வாக்கியப்படி நாட்டில் உள்ளோர் செய்த பாவம் அரசனையே அடையும். ஆதலால் அரசன் புண்ணியவான் அல்ல. அருமை, அருமை. நீ யாரப்பா? நீ யாரு? கற்க வந்தவனா? கற்று தர வந்தவனா? அன்று அந்த முருகன் சுட்ட பழமா சுடாத பழமா என்று கேட்டு அவ்வையை திணறெடுத்து விட்டான். இன்று நீயோ எவரும் கேட்காத கேள்விகளை கேட்டு எவரும் சொல்லாத பதிலை சொல்லிவிட்டாய். கல்விக்கு வரியிட்டு அறிவுக்கு அடை போட்டு அடாது செய்த பண்டிதருக்கு மட்டுமல்ல அவனுக்கே பாடம் புகட்டி விட்டாயேப்பா. அறிவின் சுடரே, புலமையின் வித்தே சீடனாக வந்து எனக்கு குருவாகிவிட்ட தமிழ் தாயின் தவச் செல்வமே என் தெய்வமே. முருகா, 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 குமரா, தமிழ் தெய்வமே, எனக்கென்று உன்னை அனுப்பி வைத்தாளா அன்னை? தேவி திருமுருகரை அனுப்பி வைத்து அருள் புரிந்த தாயே, என்னேன் நின் பெருமை, என்னேன் நின் பெருமை. தேவி தயாபரி, தேவிதாச பெருமானே, அரனுக்கு உபதேசித்த திரு குமரனையே சீடனாக கொண்ட அருந்தவ புலவரே, தேவியின் அருள் பெற்ற சீலரே, வரிவிதித்த குற்றத்தை மன்னித்து அடியேனை ஆட்கொண்டு அருள்பாலிக்க வேண்டுகிறேன். இவ்வுலகில் குற்றம் புரிந்தவர் யார், புரியாதவர் யார், மன்னிப்பது யார், மன்னிக்கப்படுவது யார், அனைத்துமே அன்னையின் செயலல்லவா? செட்டி லீலை ஒன்றா இரண்டா, நினைத்தாலே நெஞ்சம் இனிக்கும். அரசே கேளும் அன்னையின் மகிமையை, பெரிய பாளையத்தில் அவள் அவதரித்த பெருமையை. தயாபரி, பவானி அன்னையே, அகிலாண்டேஸ்வரி. ஆண்டவா, அநியாயமா புத்துக்கு கொண்டு பால விடுறாளே, என் சொத்து பூரா பொத்துக்கே கலைஞ்சிரும் போல இருக்கே. கொஞ்சமா நஞ்சமா முக்காப்புடி பாலாச்சு. என்னங்க இது, ராத்திரில தூக்கத்துலதான் வளர்றீங்கன்னு பார்த்தேன், பகல்லையும் பைத்திய மாதிரி வளர்றீங்களே. எவடி பைத்தியம்? இனிமே அந்த குத்து பக்கம் நீ போ, உன்னை புதைச்சு விடுற. புதைச்சீங்களா? என் வயிற்று எரி, குத்து கொண்டு போய் பாலை கொட்டா. என் வயிற்றுல கொட்டினா என் வயிறாவது குளிரும். நல்ல பரம்பரையா இருந்தா தானே. இது பாருங்க, என் பரம்பரை பத்தி ஒண்ணும் பேசாதீங்க. எங்க பாட்டியே சொல்லியிருக்கா, நான் கண்ணகி பரம்பரையா? கண்ணகி பரம்பரையா? கண்ணகி கேட்டி பரம்பரை அவளுக்கு உள்ள விட்டே கிடையாது. இதுல இருந்தா தெரியுத உன் பரம்பரை என்னன்னு. ஆமா, கண்ணகிக்கு புள்ளையே பிறக்கல. இல்ல சொல்றேன், அதனாலதாங்க எனக்கும் பிறக்கல. உனக்கு பிறந்தா என்ன, புறக்காட்டி போனா என்ன? நீ தான் தத்து புள்ளை எடுத்திருக்கிய. ஐயா ஐயா, என் பிறந்த எங்க? தத்து பிள்ளையாச்சே, தத்தி தத்தி எங்கேயாவது போயிருக்கும். தவளைக்கு பிறந்த பையன். தவளைங்கிறீங்க? தவளை என்னடி கோவால அழுற? என்ன பிறந்த புள்ளைய காணா? புள்ளை வச்சிருந்த விளையாட்டு சாமான இருக்கு, என் புள்ளைய காணுமே. நான் உங்க விட்டுட்டு போன. நீ ஏன்ட்ட விட்டுட்டு போன? அவன் என்ன விட்டுட்டு போட்டான்? ஐயோ, எந்த போல
போறானே, எங்க போறேன் கேக்கலாமா? வெளியில எத்தனை கட்ட வண்டி வருது, கூட்டு வண்டி வருது, மாட்டு வண்டி வருது, பெருசு வேட்டி புதுக்குது பாத்தீங்க, புதுக்கு வருமா? அதுதான் கேட்டேன். எதுக்கு சத்து பண்ண இருக்கான் போட்டு அழுகிறதுக்கா? நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா ரொம்ப அது செருப்பு தேய நடையா நடந்து எங்க அப்பா கால்ல வந்து விழுந்தாரு. என் மகனுக்கு உன் பண்ண கட்டி கூட கட்டி கொடுங்க, நானும் வேற விதி இல்லாம உங்களை கட்டிக்கிட்டேன். வேற ஆளை கட்டி இருந்தா தெரியும். எங்க போற? ஐயோ அதுக்கு கட்ட, அதுக்கு கட்ட, அதோ காத என்னடி பெருசா அலட்டிக்கிற புள்ள புள்ளேன்னு. ஐயோ அத மறந்துட்டேனே, ஐயோ அத ஞாபகப்படுத்திட்டேனே. மரத்தை கட்டி வச்சு மயில அடைச்சு வச்சேன், அந்த மாடா இருக்கையிலே மயில் போன மயம் என்ன? உண்மையிலேயே என்னால் நடக்க முடியல. இப்படி உட்கார், இப்போ உட்காரு. பால் இருக்கு, பால் இருக்கு, கண்ணு தோண்டி கொடுக்க.
ஏன் கண்ணு மூடி தோண்டிடுவியா? ஐயோ சப்பையில வாய் இது அந்த பக்கம் காட்டு மடியெல்லாம் ஒட்டி போயிருக்குது. எல முனியா அங்க பா. ஏண்டா கறவை மாடு பால் கறக்கல? அதாங்க எனக்கும் புரியல. புரியல புரியல. அடிக்காதீங்க. மாடு பால் கறக்கலன்னா அதுக்கு அவன் என்னங்க செய்வான்? யார எதுக்கு கண்டிக்கிறதுனே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அங்க என்னடானே குழந்தை வாயில கையை கொடுத்துட்டு வீல் வீல்னு கத்துறீங்க. இங்க வந்து இவரை பட்டு கண்ணா பண்ண அடிக்கிறீங்களே? சும்மா டேய், இந்த பைய பால் கறந்து கொடுத்துட்டு பித்தலாட்ட மாட்டா. அவனுக்கு அதுக்கு டீ பேச்ச. பாலங்க பாலங்க. அடிக்காதீங்க அம்மா. சத்தியமா நான் குடிக்கலங்க. எனக்கு தெரியாது. பால் எங்க பால் எனக்கு தெரியாதுங்க. சர்தா நிறுத்துங்க. கண்ணுக்குட்டி வீட்டுல கட்டி போட்டுக்கிட்டு வெளியில எப்படிங்க மாடு கறக்கும்? நான் தான் அப்பயே சொன்னேன், இது தெய்வ குத்தம் தெய்வ குத்தம். என்னடி தெய்வ குத்தம்? புத்துக்கு பால் ஊத்துனா தான் மாடு கறக்குமா? இந்த ஊர்ல எத்தனை பேர் மாடு வச்சிருக்கான்? அவன் எல்லாம் புத்துக்கு பால் ஊத்திக்கிட்டு இருக்கா? அவனுக்கு மாடு எல்லாம் கறக்கல. இந்த மாடு நாளைக்கு பால் கறக்கல, உன் தோலை உரிச்சு தோலை. வந்துங்க.
நம்ம பசுமாடு பாம்பு புத்துல போய் தன்னால பாலை கறக்குதுங்க. நிஜமாவா? ஆமாமா. நீ பாத்தியா? ஆமாமா. பாருங்க பாருங்க, அப்பவே சொன்னதை கேட்டீங்களா? இப்ப சொன்னதெல்லாம் தப்புன்னு கண்ணத்துல போட்டுக்கங்க. வாய் மூடு. ஏண்டா பாம்பு புத்துல போய் பசு தானா பால் கறக்குதா? ஆமாங்க. இல்ல முன்ன பண்ற அயோச்சப்பா இல்லைங்க, உண்மையை தான் சொல்றேன். வேணா வந்து பாருங்களேன். பாம்பு புத்துல போய் தானா பசு என்னத்தை பாக்குற? மாடு. மாடு எங்க? இந்த புத்துல தாங்க பாலை கறந்துச்சு. இந்த புத்துல காணாம உங்க கூட்டு வரதுக்குள்ள எப்படியோ மாயமா மறந்துருச்சுங்க. மாயமா? மந்திரவாதி மாடா? ஓகே. ஏ காவேரி, ஏது விட்டா சாமி ஆடுவ போல இருக்கு. அப்புறம் ஆடு, இத பாரு. மாட்டோட கால் தடத்தையும் காணும், பாலை கறந்த ஈரத்தையும் காணும். அது எப்படிங்க இருக்கும்? தெய்வத்தோட மகிமையாச்சு, அப்பவே மறைஞ்சு போயிருக்கும். அவ்வளவு சுத்தமா மறையும். நீ இந்த பயல நாட ஆடுறீங்க. எல்லாம் இப்படி வாங்க. நீ பாலை குடிச்சியா அல்லது புத்து குடிச்சதான் இப்ப பாக்குறேன். மம்பட்டி கடப்பாய கொண்ட என்னங்க, என்ன பண்ண போறீங்க? என் தலையில போட்டுக்க போறேன். போட. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, இப்படி எல்லாம் பண்ண. சும்மா இரு. என்னங்க இது? என்னங்க இது? கொண்டு வந்துங்க. சீக்கிரம் இந்த புத்த இடிங்க. வேண்டாங்க வேண்டாங்க, நான் சொல்றத கேளுங்க. புத்த இடிக்க கூடாதுங்க, அது நல்லதில்ல. ஆமாங்க, அம்மா சொல்றது கேளுங்க. நீங்க இப்ப இடிக்க போறீங்களா இல்லையா? முடியாது சாமி, நாங்க புள்ள குட்டிக்காரங்க, அந்த பாவத்துக்கு எங்க ஆளாக்காது. புண்ணியமாவது பாவமாவது. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, நான் சொல்றத கேளுங்க. சாமி கிட்ட விளையாடாதீங்க. கரையா புத்து கட்டிருக்கு சாமியா. நிறைவேற்றம்மா,
நானே உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறம்மா தாயே, என்ன மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிரம்மா. இன்னைக்கு தொட்டில் விழா, நீங்க கண்டிப்பா வரணுமே. நிச்சயமா வரேன். சரியான பொண்ணுங்கடி நீங்க. தொட்டில் விழாக்கு இந்த புள்ள குட்டி இல்லாதவளையா கூப்பிடுறது? அந்த குழந்தை பிழைக்கிறதா வேண்டாமா? மாமா, முதல் பிரசவம் பார்த்து கவனிச்சுக்குங்க. குழந்தை பிறந்ததா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. சரி மாப்பிள, புறப்படுங்க. மாமா புறப்படு. வண்டிக்காரா, நிறுத்து நிறுத்து, அங்க பாரு. ஏப்பா வண்டிக்காரா, புள்ள காட்சி பொண்ண ஏத்திட்டு போற, எதுல போறவ யாருன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் வண்டியை நீ ஓட்டலாமா? இப்ப வாட்டு. நல்லா இருக்குது, இங்க வீதியில குழந்தைகளை வச்சுட்டு விளையாடுறது. பாவி கண்ணோ, பரப்பா கண்ணோ, தண்ட கண்ணோ, முண்ட கண்ணோ. எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க கூடாதா? உண்மையிலேயே நீ இறக்கம் உள்ளவனா இருந்தா என் குறைய போக்க எனக்கு ஒரு குழந்தைய கொடு, கருணா கொடு. நீ கொடுக்கறத நான் உனக்கே திருப்பி கொடுத்துறேன். உன் தீமிதி விழாவில இதே கையாறு எரியல் நெருப்புல
என் குழந்தைய போட்டு உன் கடனை தீர்த்துறேன் தாயே, என் குழந்தைய போட்டு உன் கடனை தீர்த்துறேன், உன் கடனை உறங்கக்கூடாது கண்ணே மயங்கக்கூடாது.
அன்னை கண்பட்டு உறங்கக்கூடாது. என்ன தங்கம், எதுக்காக கண் கலங்குற? குழந்தை இல்லாத போது தான் அழுத, இருக்கும்போது ஏன் வருத்தப்படுற? தங்கம், இப்ப நீ கவலைப்படும்படியா என்ன நடந்தது? இங்க வந்தவங்க யாராவது தவறா நடந்துகிட்டாங்களா, இல்ல எனக்கே தெரியாம நான் தான் ஏதாவது தவறு செய்துட்டேனா? தங்கம், எது நடந்ததுன்னு சொல்லாம இப்படி கண் கலங்கினா எனக்கு எப்படி புரியும் தங்கம்? சொல்லு தங்கம். என்ன தங்க, என்ன சொல்றிய? சொல்லக்கூடாதுன்னு தாங்க இதுவரைக்கும் என் இதயத்திலேயே புதைச்சு வச்சிருந்தேன். ஆனா இனிமே என்னால சொல்லாம இருக்க முடியாது. சொல்றேங்க, சொல்றேன். உண்மையிலேயே நீ இறக்கம் உள்ளவனா இருந்தா என் குறைய போக்க எனக்கு ஒரு குழந்தைய கொடு, கருணா கொடு. நீ கொடுக்கறத நான் உனக்கே திருப்பி கொடுத்துறேன். உன் தீமிதி விழாவில இதே கையால எரியல் நெருப்புல என் குழந்தைய போட்டு உட்கார தீத்துறேன் தாயே. என் குழந்தைய போட்டு உட்கார தீத்துறேன், உன் கடனை தீத்துறேன். ஐயோ தங்கம், இப்படி யாராவது வேண்டிக்குவாங்களா? இப்ப அதை கேட்டு என்னங்க லாபம்? என் நிலையில நீங்க இருந்திருந்தா அப்ப தெரியும் உங்களுக்கு என்னால குழந்தை இல்லாம இருக்க முடியாது. மத்தவங்க பேசுறது என்னால தாங்க முடியாது. இந்த உயிரே வேண்டான்னு சாக துணிஞ்சனே, அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க மேல ஆணையிட்டு நான் சாகிறத தடுத்தீங்க. தற்கொலை பாவம்னு உபதேசம் பண்ணீங்க. இப்போ தன்னுடைய குழந்தைய பலி கொடுக்கிற தாயா மாறி உயிரோடு இருக்கனே. நான் சுயநலக்காரடா கண்ணு, நான் சுயநலக்காரி. தாயின்னா அன்பு, தாயின்னா தியாகம் சொல்லுவாங்களே, அந்த சொல்லியே கொல்ல வந்த பேயிடா நானு. தன் குழந்தைக்காக தன் உயிரையே கொடுத்த தாயத்தான் இதுவரைக்கும் இந்த உலகம் பார்த்திருக்க. ஆனா தன் சுயநலத்துக்காக தன் குழந்தையே தீல போட போற துரோகிய இனிமே தான் இந்த உலகம் பார்க்க போகுது. மலடிங்கிற சொல்ல நீக்க வந்த உனக்கு நான் செய்ய போற நன்றி கடன், உன்னை தீலிட்டு பொசுக்க போறதாண்டா, உன்னை தீலிட்டு பொசுக்க போறதாண்டா. இத பார்த்தங்க, பெரிய பாளையத்தா இறக்கமே உருவான தாய். அப்படியே அவ விருப்பப்பட்டாள்னா அவளாவே குழந்தை எடுத்துக்கிட்டோம். நாமா எதுக்கு கொண்டு போய் தீயில போடணும்? ஐயோ அது தப்பாச்சுங்களே. இல்ல தங்கம், நீதான் தப்பா வேண்டிக்கிட்டு இப்ப வீணா வருத்தப்படுற. நீ வேணா பாரு, நம்ம குழந்தைக்கு ஒண்ணுமே நடக்காது, அவன் நல்லா இருப்பான். உண்மையாவா? உண்மையா தங்கம். நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடாது. ஒண்ணும் ஆயிடாது. என்னக்கா? ஏழைங்களுக்கு கூழ எல்லாம் சரியா போகணும். என் மூத்தார் சொல்லி தடுத்துட்டாரு. அடுத்த நாள் அந்த குழந்தையும் செத்து போச்சு, என் மூத்தாரும் செத்து போயிட்டாரு. ஆத்தா நெருப்பாச்சே, தாய்க்கு நேர்ந்துகிட்டா தடுக்கலாமா? இப்பதான் ஊர்ல இருந்து ஆள் வந்து சொன்னா, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். என் வீட்டு பக்கம் போனா பாத்துக்க, நான் வர்றேன். என்னங்க கேட்டீங்களா? இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அம்மனுக்கு காப்பு கட்டுவதால் ஊரிலிருந்து போவோரும் வருவோரும் அதை அனுசரித்து நடந்து கொள்ளும்படியும், பத்தாவது நாள் தீமிதி விழா நடக்கும் என்றும் கூறிக்கொள்ளுகின்றோம்.
கண்ணா 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 தம்பி கண்ணா இது மறந்தால தீரம். அந்த மகமாய் மனசு வச்சாத்தான் உண்டு. மாரித்தாயே பெரியபாரே தன்னையே, நீ கொடுத்த உயிரைத்தான் நீயே எடுத்துக்கிட்டியே, இன்னும் எதுக்காக இன்னொரு உயிரையும் பலி கேட்கிற? அம்மா தாயே தம்பி மனசு திடப்படுத்திக்கப்பா. கோயிலுக்கு போய் தாயேன்னு நினைச்சு அம்மன் பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுப்பா. தங்கத்தை பார்த்து நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அதோ என் கண்ணு அழுவரம் பாருங்க. உங்க காது கேட்கலையா? என் தாய் என் குழந்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா, என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா. அழுவாத, நான் வரேன். என்ன விடுங்க, என் கண்ணு அழுவரம். என்ன விடுங்க, என்ன விடுங்க. தாயே, நீ தெய்வத்துக்கு நான் தெய்வம். அணிஞ்ச விளக்கு ஏத்தி வச்ச அன்னையே,
தீயில போட்டு குழந்தையே என் கையில ஒப்படைச்ச கருண தெய்வமே, மாரித்தாயே உன் மகிமையை நான் என்னாடு சொல்லுவேன். தங்கா இது பாருங்க, குழந்தைய பாருங்க, என் குழந்தை எனக்கு கிடைச்சதா, என் தாய் எனக்கு கொடுத்துட்டா. தம்பி, தாயோட பெருமையை பாத்தியா? தாய நம்புனா அவ என்னைக்குமே கைவிட மாட்டான். ஒரு காலத்துல முக்கடல் கூடும் குமரி முனையில இந்த அன்னையே கன்னியா அவதரிச்சான். அப்ப வானாசுரன் என்னும் அசுரன் தீய வளர்த்து உடலை வாட்டி கடும் தவம் செய்யலானான். தேவதேவா, பிரம்மதேவா, தீயின் நாக்குகள் என் உடலை தீண்ட வாட்டும் கனவில் கடும் தவம் புரிந்தும் இன்னுமா உன் இதயம் இழகவில்லை? இனியும் என்னால் பொறுக்க இயலாது, பொறுக்க இயலாது. என் அங்கங்கள் ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து வெட்டி வீழ்த்தி தீக்கிரை ஆக்குகிறேன். என் உயிரையே அர்ப்பணிக்கிறேன். ஓம் பிரம்மனே நமஹ. தந்தையே, தங்கள் தரிசனத்தால் நான் தன்யனானேன், நான் தன்யனானேன். குமாரா, சகல சௌபாகியங்களையும் பெற்ற நீ இவ்வாறு கடும் தவம் ஏற்ற காரணம் யாது? தந்தையே, நான் என்றென்றும் இளமையோடும் இரவாமரும் இருக்க எனக்கு வரம் தந்தருள வேண்டும். பைந்தா, இரவா வரத்தை மட்டும் என்றும் எவரும் பெற முடியாது. ஏன், என் தவத்தில் ஏதேனும் தவறு நேர்ந்ததா? குறையிருந்தால் கூறுங்கள், மீண்டும் தவம் இயற்றி அதை நிறைவு பெறச் செய்கிறேன். பக்த வானாசுரா, உன்னிலும் தவ வலிமையுள்ள ஒருவனை இகபரம் இரண்டிலுமே யாம் கண்டதில்லை. இருப்பினும் இரவாவரம் மட்டும் நீ பெற முடியாது. பிறந்தவர் என்றாவது ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். இது பிறவியின் நீதி. அவ்வாறாயில் மூன்று உலகிலும் உள்ள தேவர்கள், முனிவர்கள், மும்மூர்த்திகள், சதிபதிகளாலும், பறவைகள், மிருகங்கள், பஞ்ச பூதங்கள், பஞ்ச புரோகங்களாலும் நான் தாகாவதற்க வேண்டும், வரமருட வேண்டும். அவ்வாறு நீ கேட்டீர்களால் மட்டும் தாகாதிருக்க வரமளித்தோம். இந்தையே பிரம்மதேவா, பிரம்மதேவா, வெற்றி வெற்றி வெற்றி! எவரும் பெறாத வரங்களை நான் கட்டிவிட்டேன். ஏழு பதினான்கு பூரங்களுக்கும் இனி நான் தான் அதிபதி. இந்த அக்கிரமக்காரர்கள் தான் அட்டதிக்கு பாலகர்களா? ஆம் பிரபு. இந்த மடையர்களின் முடியை அலங்கரிக்கும் கிரீடங்களை அப்புறப்படுத்துங்கள். கையிலே கதை என்னடா கதை? போருக்கா வந்திருக்கிறாய்? போடுக்கே. யாரடா நீ? நான் தான் யமதர்மராஜன். உனக்கு தர்மராஜா என்ற பட்டம் வேறா? யமன் என்று சொல் போதும். நான் தான் அக்னி பகவான். பகவான் என்னடா பகவான்? நெருப்பு என்று சொல். இன்று முதல் நீ என் அரண்மனையில் சமையல்காரனாக பணியாற்றி உத்தரவு. நான் தான் வருணன். ஓஹோ, அந்த மழை பயனா? இனிமேல் காலையிலும் மாலையிலும் என் அரண்மனையை சுற்றிலும் தண்ணீர் தெளிக்க வேண்டும். நான் தான் சந்திரன். இனிமேல் இரவு முழுவதும் என் வசந்த மண்டபத்திலே நீ காவல் இருக்க வேண்டும். நான் சூரிய பகவான். எப்போதுதான் அந்த நெருப்பு பயனை பார்த்து பகவான் என்று சொல்லாதே என்று சொன்னேன். மீண்டும் என்னிடத்திலேயே நீ பகவான் என்று சொல்லுகிறாய். இனிமேல் நீ அதிகமாக வெப்பத்தை காட்டினால் கிழித்து விடுவேன், கிழித்து. உத்தரவு. ஐயோ, என்னடா இது?
ஐயோ என்று ஒரு பெயரா? வலி தாங்க முடியாமல் ஐயோ என்று கத்தினேன். என் பெயர் வாயு. எந்த வாயு? பிரபு அடிக்கடி உங்ககிட்ட பிரபு உட்கார்ந்துகிட்டு அவசப்படுத்துறானே, அதே வாயு. இல்ல பிரபு, பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று. காற்று காற்று, இனிமேல் அரண்மனை முழுவதையும் கூட்டி நீ சுத்தப்படுத்துறேன். நான் குபேரன், நான் குபேரன். வேறா, நீ என் பொக்கிஷத்திற்கு காவலாக இருந்து வருவாயை பெருக்கி செலவை குறைக்க வேண்டும். நான் தேவேந்திரன். நீர்தான் அந்த பேர் வழியா? அகமிகின் இடத்திலே சோரம் போய் சாபத்தை பெற்றவரா? இனிமேல் உன்னுடைய பெயர் தேவேந்திரன் இல்லை, வெறும் இந்திரன். இனிமேல் அமரலோகத்திலே இருந்து மது குடங்களையும் அழகிய மங்கையர்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் அமைச்சரே, இக்கடமே நமது படைகளை ஏவி நாட்டில் உள்ள ஆலயங்கள் அனைத்திலும் சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு என் சிலையை நிறுவும்படி உத்தரவிடுங்கள். அப்படியே வாசல்ல எங்க ரெண்டு பேர் சிலையை. இருக்கட்டும் இருக்கட்டும். ஓம் பாணாசுராய நமக என்று அனைவரையும் பூஜிக்கும்படி ஆணையிடுங்கள். இனிமேல் அவிர்ப்பாகம் அமரர்களுக்கு இல்லை. அந்த பராசரங்களையும் அருள் தவத்தால் அடிமையாக்கிய ஆண்டவனாகிய எனக்குத்தான் அளிக்க வேண்டும். வழங்குங்கள் அவிர்ப்பாகத்தை. தாயே அம்பிகே பராசக்தி, பாடாசூரனின் பெயரை தொழு என்றால் எது எதையோ தொழுகின்றார். என்னையா இது அக்கிரமம்? கேவலம் அரக்கு குணம் படைத்த ஒருவனை ஆண்டவனாக தொழுவதா? ஐயோ, இந்த அக்கிரமத்தை யாரும் பார்ப்பார் இல்லையா? தெய்வமே, நீ எங்க இருக்க? எங்கேயும் தெய்வம் உண்டு, எங்கேயும் சக்தி உண்டு. ஏன் இந்த நாடகம் மானிடலே? எங்கேயும் தெய்வம் உண்டு, எங்கேயும் சக்தி உண்டு. ஏன் இந்த நாடகம் அலைகிறேன்.
உங்கள் வானாசுரன் என்ன, இந்த உலகத்தை படைத்தானா அல்லது உயிர்களைத்தான் படைத்தானா, இதில் எதை செய்தான் என்று உன் மன்னனை புகழ்ந்து பாட வேண்டும். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை தெய்வத்தின் நாமத்தை தவிர வேறு எதையுமே சொல்ல மாட்டேன். அவ்வளவு தைரியம் உனக்கு? அரசவை என்ன, சக்தியின் மகிமையை எடுத்துக் கூற எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். புறப்படும். ஏன் இந்த மூதாட்டியை அழைத்து வந்திருக்கிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் இறைவா, தங்களை துதிக்க மறுத்தவர் எவராக இருப்பினும் இழுத்து வரும்படி உத்தரவிட்டதற்கிணங்க அழைத்து வந்திருக்கிறோம். என்ன மூதாட்டி, என்னை துதிக்க மறுத்தது உண்மை? உண்மை, முக்காலும் உண்மை. ஓ, ஏன் மறுத்தாய்? எதற்காக மறுத்தாய்? அறியாமையால் மறுத்தாயா இல்லை அகந்தையால் மறுத்தாயா? அகந்தையும் அறியாமையும் உன் போன்ற அறிவிலிகளுக்கு சொந்தம். அன்னை பராசக்தி அகத்தூய்மை படைத்த அன்பர்களுக்கெல்லாம் சொந்தம். வயது முதிர்ந்து விட்ட காரணத்தால் மதி தடுமாறி ஏதேதோ உணர்கிறாய். என்னை துதிக்க மறுத்தவர்கள் பட்ட பாட்டை நீ அறிய மாட்டாய். கேவலம் அகங்காரத்தாலும் ஆணவத்தாலும் அரசாலும் நீயா ஆண்டவன்? அன்னை பராசக்தியின் நாமத்தை விடுத்து மாய வரையிலே சிக்குண்டு அவதியுடும் இந்த அற்பனையா துதிப்பது? நானா அற்பன்? அரிய வரங்கள் அத்தனையும் என் தூய தவோபலத்தால் அடைந்தவன். நான் மூன்று உலகங்களையும் என் தவ வலிமையால் சரண் அடைய செய்து தேவர்கள் அனைவரையும் அடக்கியாடும் வலிமை படைத்தவன் நான். பாவம், ஐயோ பாவம், மூதாட்டியாயிற்று என்பதற்காக பார்க்கிறேன். இல்லை என்றால் அற்பன் என்று கூறிய உண்மை அடுத்த கணமே அழித்திருப்பேன். ஆக்கலும் அழித்தலும் அவள் செய்ய. யார் அந்த அவள்? அவள் எங்கே இருக்கிறாள்? அவள் இல்லாத இடமே இல்லை. அப்படியானால் என்னிலும் அவள் இருக்கிறாளா? உன்னிலும் இருக்கிறாள். என்னிலும் அவள் இருக்கிறாள் என்றால் பின்னர் ஏன் என்னை துதிக்க மறுக்கிறாய்? தண்ணீரானது மண்ணில் தேங்கி கிடக்கிறது என்பதற்காக தண்ணீரை விடுத்து மண்ணை உண்டால் தாகத்தை தணித்துக் கொள்ள முடியுமா? ஏன் முடியாது? கல்லையும் மண்ணையும் அருகம் புல்லையும் ஆவின் சாணத்தையும் கடவுளாக கருதி தொழும் போது என்னை தொடுவதில் என்ன தவறு என்றுதான் கேட்கிறேன். உனக்கு இருக்கும் அகம்பாவம் அவைகளுக்கு இல்லை என்பதனால்தான். நிறுத்தவும் பிதற்றதை. பிதற்றுவது நீயா நானா? அன்னை பராசக்தியின் மகிமை அறியாத ஏ அற்பனே, கூறுகிறேன் கூர்ந்து கேள். மூர்த்திகளையும் உருவாக்கி உலகங்களையும் உருவாக்கி படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற உத்தொழிலையும் உருவாக்கி அனைத்துக்கும் மேலாக விளங்கும் எங்கள் அன்னை பராசக்தி எங்கே? அகங்காரத்துக்கெல்லாம் அதிபதியாக விளங்கும் நீ எங்கே? யார் எங்கே? இந்த மூதாட்டியை இழுத்து போய் என் நாமத்தை பூஜிக்கும் வரை உண்ண உணவோ பருக தண்ணீரோ அழிக்காமல் சிறையில் அடையுங்கள். பூமி என்பன் சொந்தன் என்று எண்ணுகின்ற நெஞ்சம் ஒன்று மன்னன் என்ற பேரில் இன்று நத்தனமாடுது சத்தியமீறுது அம்மா. எடி பிறந்து மழை பிறந்ததெல்லாம் வெயில் பிறந்து ஒளி பிறந்ததெல்லாம் இவன் நடத்தும் வீலை என்று எண்ணம் அம்மா. ஆடுது குற்றம் ஆடுது மகுடம் பாடுது தன்னை மீறுது உள்ளே பக்தியை காக்கும் சத்தியநாயகி அம்மா. தெய்வம் கொண்ட படைவீடு சக்தி எனும் தெய்வம் கொண்ட படைவீடு இந்த உலகம் முழுதும் அவளோடு
அவர்கள் சொன்னார்கள், அன்னை இன்றி உன்னை எந்த வீட்டில் பெற்றார்கள், சக்தி இன்றி பக்தி இன்றி என்ன கற்றார்கள். சமயபுரத்தில் உலவும் ஒருத்தி அவர்கள் அழைப்பது மகமாயி, திருவே காட்டினில் வாழும் ஒருத்தி அன்பர் அழைப்பது கருமாரி, படவேட்டம்மன் அவள் பேரே, பாளையம் என்பதும் அவள் ஊரே, புத்தாளம்மனும் அவள்தானே, மூகாம்பிகையும் அவள்தானே, தஞ்சையில் வாழும் மகமாயி, தருமாயருளே சிவசக்தி சக்தி சக்தி சக்தி. முடிவில் அவத்தை செய்து அதை இழப்பதும் அசுரர்களின் அன்றாட பழக்கமாகிவிட்டது. பூதேவி கவலையை விடு, திருமாலை அழைத்துக் கொண்டு சிவபெருமானை சந்திப்போம், வானாசுரனை அழிக்க வகை செய்யும்படி கோருவோம். பூதேவி, பாலாசுரனை அவ்வளவு எளிதாக அழித்துவிட முடியாது. முன்னம் விருங்கி முனிவரால் ஏவப்பட்டு சக்தி தேவியால் விழுங்கப்பட்ட அந்த அரக்கன்தான் இன்று மரபிறவி எடுத்து பாலாசுரனாக தேடுகிறான். பிரம்மாவிடம் அழியாத பல வரங்களை பெற்ற அவன் கன்னியால் தனக்கு அழிவு நேரக்கூடாது என்ற வரத்தை பெற மறந்து விட்டான். அது ஒன்றுதான் இன்று நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் சக்தி தேவி ஒருத்தியால் தான் அந்த அரக்கனை அழிக்க முடியும். ஆனால் சாபத்தால் பீடிக்கப்பட்ட சக்தி தேவி புவியில் ரேணுகா தேவியாக பிறந்து திருமாலின் அவதாரமான பரசுராமனால் சிரம் துண்டிக்கப்பட்டு மாரியம்மனாக தனது அம்சத்தை நிலைநாட்டிய பின்னர் மீண்டும் எம்மை வந்தடைய பரசுராமனால் நிறுவப்பட்ட முக்கடல் சந்திப்பில் கன்னி பெண்ணாக கடும் தவத்தில் ஈடுபட்டிருக்கிறாள். நீங்கள் அவளிடம் சென்று முறையிடுங்கள். மகாதேவா, தாங்கள் வராமல் நாங்கள் மட்டும் சென்றால் வானாசுரனோடு இணைந்து நாங்களும் அடிய வேண்டியதுதான். தங்களுக்காக, தங்களின் வருகைக்காக தவத்தில் இருக்கும் தேவியை நாங்கள் சென்று தவத்தை கலைத்தால் என்ன ஆகும் என்பதை தாங்கள் அறியாததா? அதனால் தாங்களும் எங்களோடு வந்து அன்னைக்கு காட்சி தந்து வானாசுரனை அழிக்க ஆணையிட்டு பூதேவியை காக்க வேண்டும். அவ்வாறே ஆகு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பாறையில் அமர்ந்து பாரினை காக்க வந்த குமரி தெய்வமே, சரணம் தாயே சரணம். மண்ணுலகூர் ஆனாலும் விண்ணுலகூர் ஆனாலும் தவறு செய்யின் தண்டனை உண்டென்று உலகிற்கு எடுத்து காட்ட நாடகமாடிய சிவசக்தி அன்னையே சரணம் தாயே சரணம். தன்னை மறந்து எம்மை நினைந்து தவமியற்றும் தேவியே, எனது பாவவினை முடிவுற்று சாபத்தலை அகல அருட்புரிந்து சதாசிவா, சிவமான சீவன் என்று சக்திக்கு செயல் இல்லை என்று உணர்த்திய சர்வேஸ்வர, அடியேனை ஆட்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும் பிரபு, அருள் பாலிக்க வேண்டும். நில்லுங்கள் தேவி, நில்லுங்கள். தற்போது தாங்கள் கன்னி கழியாத குமரி பெண், சாபத்தின் விளைவால் பல பிறவிகளை எடுத்த கன்னி பெண், ஆகம விதிப்படி அரணை வரிக்க திருமணம் என்ற சடங்கை முறைப்படி நிகழ்ச்சியை பின்னரே ஏற்க வேண்டும். ஆம், அதுவே நியதியும் நீதியும் கூட. முனிவர்களே, நடக்க இருக்கும் தெய்வ திருமணத்தை மிகவும் விமர்சையாக இதுவரை யாரும் காணாத வகையில் சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும். நரம்பில்லா வெற்றிலை, கண்ணில்லா தேங்காய், கனி இல்லா கரும்பு, காம்பில்லா மாங்காய், இதழ் இல்லா மலர், இவை அனைத்தும் இன்று இரவு முடிவதற்குள் பொழுது விடுவதற்குள் சிவபெருமான் சீராக கொண்டு வந்து சிறப்பாக திருமணத்தை முடித்துட வேண்டும். நாரதா, இது என்ன கோரிக்கை? இயற்கைக்கு புறம்பாக சீர் கொண்டு வரும்படி கூறுகின்றாயே, ஏன் இத்திருமணத்தை நடத்த உனக்கு உத்தேசம் இல்லையா? என்றென்றும் நான் கன்னி பெண்ணாகவே இக்கடலோரத்தில் காத்திருக்க வகை செய்கின்றாயா? சிவசிவா,
தாங்கள் என்னை தவறாக கருதுகின்றீர்கள். இத்துணை காலம் இறைவனை வேண்டி தவமழைத்து காத்திருந்த தங்களுக்கு பெருமை அளிக்கும் வகையில் இத்திருமணம் அமைய வேண்டும் என்பதே என் ஆவல். தக்கன் மகள் தாட்சாயணியாக, இமவான் மகள் பார்வதியாக, மலையத்வஜன் மகள் மீனாட்சியாக தாங்கள் மும்முறை மணக்கோலம் பூண்டிருக்கிறீர்கள், மகாதேவனை மணந்திருக்கிறீர்கள். அவை அனைத்துக்கும் சிகரமாக கண்கொள்ளா காட்சியாக இத்திருமணம் திகழ வேண்டும் என்பதே என் விருப்பம். அவ்வாறு நாரதன் விருப்பம் போன்றே அனைத்தும் நிறைவேற அருட்புரிந்து பிரம்மபுத்திரா நாரதரே, தாங்கள் எதை செய்தாலும் அது நன்மையில் தான் முடியும் என்று அடிக்கடி நீங்கள் பெருமிதத்தோடு கூறுவீர்களே, அது இன்று பொய்த்து விட்டது. நானும் உங்களோடு தேவியை காண வந்திருந்தால் இப்படியா நடந்திருக்கும்? இப்போது மட்டும் உங்கள் எண்ணத்திற்கு மாறாக என்ன நடந்து விட்டது? இன்னும் என்ன நடக்க வேண்டும்? முனிவர்களை காக்கவும், பூமி தேவியின் பாரத்தை குறைக்கவும், வானாசூரனை அழிக்கவும் சக்தி தேவியை காண சென்ற நீங்கள் சாதித்தது என்ன? வானாசூரன் மரணம் முக்கியமா, சிவசக்தி திருமணம் முக்கியமா? சென்ற காரணத்திற்கும் செய்த காரியத்திற்கும் சிறிதும் பொருத்தமில்லையே. சவண முனிவரே, தயவு செய்து சற்று அமைதியாக கேளுங்கள். குமரியாக விளங்கும் சக்தி தேவி சிவன் மீது காமமுற்று சிவ காமியாக மாறி அந்த ஏக்கத்தால் அயர்வடைந்து சோர்வடைந்த நிலையில் இருக்கும் தருணம் வானாசுரனை அழிக்கக்கூடிய எண்ணமோ திண்ணமோ தேவிக்கு எவ்வாறு ஏற்படும்? அதற்காக சிவசக்தி திருமணத்தை நிகழ்த்திவிட்டால் கன்னி கிழிந்து விடுமே, அதன் பின்னர் தேவியால் வானாசூரனை எவ்வாறு வீழ்த்த முடியும் என்றுதான் கேட்கிறேன். திருமணம் நடந்தால் அல்லவா வீழ்த்த முடியாது, அதுதான் நடைபெறாதே. நடைபெறாதா? நாரதரே, தாங்களே அருகில் இருந்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அது நடைபெறாது என்று கூறுகிறீர்களே, அதற்கு என்ன பொருள்? அதுதான் இறைவனின் அருள். அப்படி என்றால் இன்று இரவு சிவபெருமான் திருமணத்திற்கு வரவில்லை என்று வைத்துக் கொள்வோம், அப்போது என்ன ஆகும்? அடுத்த கணமே சக்தியின் கோபத்தை கடலையே கொதிக்க செய்து விடுமே. அந்த கொதிப்பில் தான் வானாசுரனை வதைக்க வகை செய்ய போகிறேன். நான் என்னென்ன செய்ய போகிறேன், எவ்வாறு முடிக்கப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நான் சென்று வானாசுரனின் ஒற்றர்களை சந்தித்து மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். தாங்கள் இவர்களையும் அழைத்துக் கொண்டு புறப்படுங்கள் சுசீந்திரத்திற்கு. அது போதுமே, இந்த அளவுக்கு இன்பகரமான ஆட்சி நடத்தும் அரசருக்கு ஒரு சரியான பட்டத்திராணி இல்லையே என்ற கவலை உங்களுக்கு சிறிதளவாவது இருக்கிறதா? ஏன் உனக்கு இருக்கிறதா? இருப்பதால் தானே காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து முடிவில் முக்கடல் சந்திப்பில் ஒரு அழகான கன்னிப்பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அருமையாக பார்க்கலாம், ஆனந்தமாக ரசிக்கலாம். போய் பாருங்கள், பெண் பிடித்திருந்தால் உங்கள் மன்னரிடம் சென்று கூறுங்கள், போங்கள். நெருங்க முடியலையே, கண்ணு கூட்டுற குருட்டு பையெல்லாம் கூட்டிட்டு வந்தா இதா கண்ண மூடி மூடி தர. பட்டத்து யானை தேவை, பட்டத்து ராணி தேவை. உங்கள் மன்னருக்கு பட்டத்து ராணி தேவையா? அவள் வேறெங்காவது இருப்பாள், சென்று தேடுங்கள். இல்லை இல்லை, அவள் இங்குதான் இருக்கிறாள். அழகே, எங்களை பார்த்து எங்க மன்னருடைய அழகை நீங்க இடப்படக்கூடாது. நீங்க மணந்தா எங்க மன்னரைத்தான் மணக்க வேண்டும். இல்லை இல்லை, அவர் மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும். இல்லை இல்லை, இவர் மணந்தால் அவரைத்தான் மணக்க வேண்டும். இல்லை இல்லை, அவர் மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும். யாரு யாரை மணக்கணும்? இப்பொழுது நீங்கள் போக போகிறீர்களா இல்லையா? அழகை விட்டு விட்டா நாங்களா முடியாது. முடியாதா? Thank you.
அறியாதை அறியாத மடப்பயல்களே, என் அனுமதி இல்லாமல் என் அந்த புறத்துக்குள் எப்படி மன்னிக்க வேண்டும். காவலுக்கு போன இடத்தில் காணாதை கண்டோம். ஆனந்தம் தாங்க முடியல, ஆகாய வாக்கமா வந்தோம். என்னடா என்னடா நடந்தது? நடக்கல, உக்காந்திருக்கு. உக்காந்திருக்குதா? எதுடா உட்கார்ந்திருக்குது? மின்னல். ஐயோ ஐயோ ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? பிறந்தா மணக்கு நாம என்னடா என்னடா அது? வாயி நாய் விடுதலையா போடுற. அது என்ன கதையில அங்க வந்து பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க. தடலாட்டமா தக தகனு கண்ணா, மின்னலாட்டமா மின்மின்னு மேய், கண்ணி கழியாத காரிகை, கட்டுக்குலையாத குமரிப்பெண். பெண்ணா என்னடா என்னிடம் முதலில் சொல்லவில்லை. என்ன அழகு, என்ன அழகு! இந்த ரம்பையை விடவா, ரம்பையாவது பம்பையாவது சரியாக பார்த்து சொல்லுகிறடா, இந்த மேனகாவை விடவா. என்ன மேனகா? அது நகனகா. திலுக்கலா வளவளா. மங்களம் செய்ய
தேவன் கூவி விட்டதே பொழுது புறகும் நேரம் நெருங்கி விட்டது. விடுவதற்குள் நாம் போய் சேர முடியாது. இரவுக்குள் திருமணத்தை முடிப்போம் என வாக்களித்தது தவறிவிட்டது. ஆகவே இங்கு விடுத்து நாளை இரவு புறப்படுவோம். அப்படியே செய்வோம். மகாதேவா, எல்லாம் அறிந்தவன் நீ, ஏதும் அறியாதது போல் திரும்பி போகின்றாய். இதுதான் உன் திருவிளையாடல் போலும். கதிரவன் வரும் முன் வருவேன், இரவு முடியும் திருமணத்தை முடிப்பேன் என வாக்களித்து என்னை கல்யாண கோலத்தோடு காக்க வைத்து என் பெருமையை குலைத்து என் கவலையை கடலாக்கி என் கண்ணீரை அதில் நீராக்கி என் எண்ணத்தை அலையாக்கி என் ஆசையை மணலாக்கி அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார். என்னை அவமான படுகொலையில் வீழ்த்தி வேடிக்கை பார்த்து விட்டார். எல்லாரும் போய்விடுங்கள். இனி யாரும் இங்கே இருக்க வேண்டாம். திருமணமா சரங்கம் எதுவும் தேவையில்லை. என்ன யார் என்று கேட்ட? ஒரே ஒரு பெண். நீரா கேட்ட கேள்விக்கு பதில் கூறாவிட்டால் உன் கூறிய கண்கள் என்னை குத்திவிடுமோ? நான் யார் என்று உனக்கு தெரியாது. தெரியும். அரணை வரிக்க நினைத்து மனக்கோலத்தை பூண்டு அவமானத்தால் ஆவேசமடைந்து அனாதையாக நிற்கும் அபலை பெண்ணி நானோ? அந்த அரணையும் அமர உலகத்தையும் தவத்தால் வென்ற வீராதி வீரன் தேவாதி தேவன் அனை உலகுக்கும் ஆண்டவன் பாணாசூரன். நிறுத்து, இங்க எதற்காக வந்தாய்? நானாக இங்கு வரவில்லை தேவி. உன் எழிலை கேள்விப்பட்டதும் அது தானாக என்னை இங்கு இழுத்து வந்து விட்டது. எல்லையை மீறி உணர்கிறாய், மரியாதையாக பேசு. ஐயையோ, அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனது ஆட்சியில் உன்னை போன்ற பெண்களுக்குத்தான் மதிப்பும் மரியாதையும். நீ என்னை தவறாக கருதுகின்றாய். நான் நினைத்தது என்றுமே தவறியதில்லை. விருப்பம் இல்லை என்றால்? விருப்பத்திற்கா வழி இல்லை. அனைத்திற்கும் துணிந்துதான் வந்திருக்கிறேன். பணியும் வரை விடமாட்டேன். போருக்கு வழிவகுக்கின்றாய். போரா? உன்னிடமா? கேவலம் ஒரு பெண்ணிடமா? பெண்கள் ஆயுதம் தாங்கி போரில் ஈடுபடலாம் என்று எந்த ஆகமத்திலும் கூறியதே இல்லை. பெண்களுக்கு கண்கள் தான் அம்பு, புருவம் தான் வில், சரச லீலைதான் வாள், சமபோக இச்சையே ஈட்டி, மந்தகாசமான வார்த்தையே போர் முரசு. அதை விடுத்து உண்மையிலேயே நீ என்னோடு போர் தொடுக்க விரும்பினால் நான் விற்போரையோ வாட்போரையோ விரும்ப மாட்டேன். உன் தோளை தழுவும் மற்போரையே விரும்புகிறேன். இதோ இங்கிருக்கிறேன். என் அன்பே, நீ எங்கிருந்தாலும் உன்னை கட்டி அணைக்காமல் விட மாட்டேன். துலகுக்கும் ஆண்டவனே, நான் இங்குதான் இருக்கிறேன். இதுவரை உன்னை பெண்ணாக மட்டுமல்ல என் கண்ணாகவே மதித்தேன். இனிமேல் உன்னை கனவால் தகிப்பேன். வாணாசுரா, பல வரங்களை பிரம்மனிடம் பெற்ற பெருமிதத்தான் விதியை வென்று விட்டதாக நினைத்து விட்டாய். கன்னி பெண்ணால் அழிவு நேரக்கூடாது என்ற வரத்தினை பெற மறந்தவன் நீ என்பதை நினைவுகொள்.
இனி என்னால் நீ அழியும் காலம் நெருங்கிவிட்டது. இதுவரை பொறுத்திருந்த நான் இனி உன்னை அழைத்தே தீருவேன். கன்னிகாமக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் கன்னிகா பரமேஸ்வரி என்று உலகத்தோர் என்னை வழிபடுவோம். இனி இந்த பூத உடலை விடுத்து சக்தி சுரூபமாக எம்மை வந்து அடைவாயா. சமயமும் அமைகின்ற கடலினருகே அழகான தமிழ் உலகம் வழிகாண வந்த